நோய்களும் சமையல் அறையில் இருக்கும் மருத்துவர்களும் பற்றி டாக்டர் நித்தி கனகரத்னம் அவர்கள் உரையாற்றுவார். இவர் ஆஸ்திரேலியாவில் 32 வருடங்களாக வாழ்ந்து வருகின்றார். பல துறைகளில் ஆராய்ச்சிகளை செய்து வெற்றியும் கண்டுள்ளார். இவரை திருமதி சாந்தி சண்முகமார் அவர்கள் ஒழுங்குபடுத்தி தந்தவர். அடுத்து டாக்டர் நித்தி கனகரத்னம் அவர்கள் கதைக்கலாம். நான் அந்த என்னுடைய உரைகளை வந்து இப்ப மருத்துவம் என்று உடலும் மருத்துவம் சொல்லாமல் உணவின் குரல் என்றுதான் அது ஒரு ஒரு புதிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கணும். அந்த உணவின் குரல், உணவின் குரல், ஓகே. அதாவது சுகப்படுத்தும் அடுக்கலையில் ஒளிந்திருக்கும் மருத்துவர்கள் என்ற கோதாவில் தான் நான் இப்ப எல்லா வகையான நான் அந்த சொற்பொழிவுகளையும் செய்து கொண்டு வருகின்றேன். உணவின் குரல் இது நான் சொன்னா இந்த எங்களுக்கு பல வகையான விளக்கங்களை தருகின்றது. அதாவது அதே நேரத்தில் சுகப்படுத்தும் அடுக்கலையில் ஒளிந்திருக்கும் மருத்துவர்கள் என்ற கோதாவில நான் போறேன். அதே நேரத்தில் வந்து இப்ப நான் அடுத்ததாக வந்து இந்த இன்று பேச வேண்டியது வந்து டயபெட்டிஸ் அல்லது சல ரோகம் சொல்லுவார்கள், நீரிழிவு நோய் என்றும் நாங்கள் சொல்லுகின்றோம். அதில் வந்து ஆங்கிலத்தில் அழகாக சொல்ல போனால், சுருக்கமாக சொல்ல போனால், குரூப் ஆஃப் டிசீசஸ் தட் ரிசல்ட்ஸ் இன் டூ மச் சுகர் இன் த பாடி. குரூப் ஆஃப் டிசீசஸ், அதாவது பல வகையான நோய் காரணிகளை அங்கே காட்டக்கூடிய ஒரு நிலைமையிலே, அதாவது குரோனிக் டிசீஸ், அதாவது பல காலங்களும் அது இருக்கக்கூடிய ஒரு நோயாக தான் நாங்கள் பார்க்கின்றோம். அதோட தொடர்புடையதாக பல வகையான நோய்களும் அங்கே சேர்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது இட்ஸ் எ குரூப் ஆஃப் டிசீசஸ் நாட் ஓன்லி, ஆனால் இட் ஹாஸ் பீன் காஸ்ட் பை எக்ஸஸ் சுகர் இன் த பிளட், சுகர் இன் த பிளட், அதுதான் முக்கியமாக பார்க்குறோம். அதில் வந்து என்னன்னு சொன்னால் இட்ஸ் எ மெட்டபாலிக் டிசீஸ் மெட்டபாலிக்னு சொல்லும் பொழுது உங்களோட வளர்ச்சியோடு சம்பந்தப்பட்ட ஒரு நோய். அது பல காரணங்களாலே உடம்புல உண்டாகின்றது. ஒன்று வந்து அந்த நீ சாப்பிடும் சாப்பாட்டால் கூடிய அளவு குளுக்கோஸ், நாங்கள் கார்போஹைட்ரேட்னு சொன்னாலும் கார்போஹைட்ரேட்னு சொன்னாலும் குளுக்கோஸாகத்தான் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். அந்த வழியாக நாங்கள் குளுக்கோஸாக பார்க்கும் பொழுது அதன் செறிவு வந்து இரத்தத்திலே, முக்கியமாக மனித இரத்தத்திலேயே கூடிய அளவு இருக்கும் பொழுது பல பிரச்சனைகள் உண்டாக்கும். அப்போ அது ஒன்று. மற்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்சுலின் என்ற ஒரு ஹோமோன். அந்த இன்சுலின் என்ற ஹோமோன் அநேகமாக உடலிலே இருக்கும் அந்த சீனி சத்தை குறைப்பதற்கு உதவி செய்கின்றது. அதன் சுரப்பு, அதாவது அந்த சுரப்பிகள் வந்து ஒழுங்காக செயல்படாமல் விட்டால், இன்சுலினின் அளவு குறையும் பொழுது இந்த உடலிலே இருக்கிற சீனி சத்தின் செறிவு அதிகரிக்க முடியும். நீங்கள் நினச்சிக்கொள்ள வேணும். அதாவது நான் இன்னும் இந்த விளக்கமாக போக சொல்ல போகின்றேன். ஏன்னு சொன்னால் இது வந்து நீங்கள் நினைக்க வேண்டும், நீங்கள் ஒரு மெடிக்கல் காலேஜுகளை வந்து இருக்கிறீர்கள். அந்த மெடிக்கல் காலேஜுக்கு இருந்து கொண்டு இன்றைக்கு நான் சொல்ற அவளத்தை நீங்கள் ஒரு மெடிக்கல் லெக்சராகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இப்போ வயது போனென்று நாங்கள் நினைக்கக்கூடாது. நான் எல்லாருக்கும் சொல்லுவது வந்து வருத்தங்கள் வரும் பொழுது, வயது போகும் பொழுது வயதுக்கேற்ற சுகம் என்று நாங்கள் நினைச்சு கொள்ள வேணும். வயதுக்கேற்ற சுகம் அந்த வகையாக பார்க்கும் பொழுது எங்களுக்கு வருகிற நோய்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அக்குபேற ஆணிவராக பிரித்து பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று எனது விருப்பம். அதாவது நான் முன்பு சொன்னது போல் ஐ எம் பிரிங்கிங் த யூனிவர்சிட்டி இன் யுவர் ஹோம்ஸ். நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகாமலேயே இந்த லெக்சர்ஸ் அவ்வளோ வந்து நான் வழக்கமாக யூனிவர்சிட்டியில் கொடுக்குற லெக்சர்ஸ், அதாவது விரிவுரைகள், அதை உங்களுக்கு நான் விரிவாக விளங்கி தந்தால் நன்று என்று யோசித்ததனால் நான் இன்றைக்கு பேச வழிகிட்டு இருக்கிறேன். அப்போ விளக்கங்களை கூடிய அளவு நான் தருகின்றேன். மற்ற சில நேரத்தில் இன்சுலின் இல்லாமலும் எங்கள் உடம்புலே போகும். வயது போக போக இன்சுலினின் செறிவு குறைவாக வரும் பொழுதும் எங்களுக்கு நோய்கள் தொற்றி கொள்ளும். அதாவது முக்கியமாக சீனி சத்து அதிகரிக்கும் பொழுது பல வகையான, நான் முன்பு சொன்னது போல் பல வகையான நோய்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளும்.
அப்ப அதுல ரெண்டு வகை இருக்குது. அந்த ரெண்டு வகையாக பார்க்கும் பொழுது நாங்கள் ரெண்டு நிலப்பாட்டுக்கு நாங்கள் எங்களோட உடம்பு தள்ளப்படுகின்றது. அதாவது இன்சுலின் குறைவதனாலே சீரியின் சத்து அளவு அதிகரிக்கும் பொழுது நாங்கள் அதை ஹைப்பர் கிளைசீமியா என்று அழைக்கின்றோம். ஹைப்பர் என்று சொல்லும் பொழுது அதாவது மேலே போவது, உப்பர் ஹைப்பர் உப்பர் உப்பரிகை என்று சொல்ல நீங்க பார்த்தா தெரியும், மேலே இருப்பது அதிக அளவாக இருப்பதாவது உப்பரன்னு சொல்றோம், அப்பரன் சொல்கின்றோம், உப்பரிகை என்று தமிழிலே சொல்கின்றோம். அதாவது ஹைப்பர் என்று தான் நாங்கள் ஆங்கிலத்திலே எழுதுகின்றோம். அந்த உப்பரிகை என்றதை ஹைப்பர் என்று எழுதுகின்றோம். நீங்க பார்க்கலாம் நமக்கு தொடர்புகளை எப்படி தமிழில் இருந்து ஆங்கிலம் உண்டாகின்றது என்ற தொடர்பை நீங்கள் கண்டுகொள்ளலாம். அப்ப ஹைப்பர் கிளைசீமியா கிளைக் கிளிக் என்று சொல்லுவார்கள் இங்கே. ஆனால் கிளைக் என்று சொல்லும் பொழுது அது குளுக்கோஸாகத்தான் நாங்களே பார்க்க வேண்டும், கிளைக். அப்ப அந்த குளுக்கோஸின் அளவு கூடும் பொழுது ஹைப்பர் உப்பர் அதாவது மேலே போவதனாலே ஹைப்பர் கிளைசீமியான்னு சொல்லுகின்றோம். அடுத்ததாக வந்து அந்த உங்களுக்கு கூடிய அளவு மருந்துகளை நீங்கள் பாவிப்பதனாலே அது என்ன நடக்கும்னு சொன்னால் சீனி சத்தின் அளவு இரத்தத்திலேயே குறையும் பொழுது உங்களுக்கு ஒரு மயக்க நிலை ஏற்படக்கூடும். அதாவது சீனிதான் எங்களுடைய மூளை செயல்படுவதற்கு கூடிய அளவு சக்தியை கொடுப்பது வந்து சீனி குளுக்கோஸ், அடுத்தது வந்து ஆக்சிஜன். அப்போ இந்த சீனி சத்தின் செறிவு குறைவதனால இரத்தத்திலே மூளை செயல்படாமல் போகும் பொழுது அநேகமாக பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு மயக்க நிலை பெறலாம். அந்த நேரத்திலே சீனி சத்து இரத்தத்திலே குறைவாக இருக்கும் பொழுது ஹைப்போ அதாவது HYPO ஹைப்போ கிளைசீமியா என்று நாங்கள் அங்கு அழைக்கின்றோம். அப்போ ரெண்டு வகையான நிலையும் எங்களுக்கு ஆபத்தை கொண்டு வரக்கூடும். அதாவது ஹைப்போ கிளைசீமியாவும் எங்களை வீழ்த்தி அதாவது மயக்க நிலைக்கு கொண்டு போய் மனிதரே இந்த உயிரை அகற்றிவிடும். அல்லது வந்து ஹைப்பர் கிளைசீமியா கூட அதே வகையாக இன்னும் பல வகையான கோளாறுகளை உண்டு பண்ணக்கூடும் மட்டும் நீங்க நினைச்சு கொள்ள வேணும். இப்ப அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்கின்றோம் அங்கே ரெண்டு வகையான லெவல்ஸை நாங்கள் பார்க்கின்றோம். Type 1 கேள்விப்பட்டிருப்பீர்கள், Type 1 டயபிட்டிஸ் கேள்விப்பட்டீர்கள். Type 1 சொல்லும் பொழுது அநேகமாக இன்சுலின் அற்ற நிலை. அந்த இன்சுலின் அற்ற நிலை எங்கே வரும்னு சொன்னால் நீங்கள் சிலருக்கு குடும்பத்தின் ஊடாக ஜெனட்டிக்கலி குடும்பத்தின் ஊடாக அவர்கள் பெற்றுக்கொள்ளும் அந்த பெற்றார் கொடுக்கும் அந்த அந்த ஒரு வகையான ஒரு பிரசன்டேஷன் தான் நாங்கள் சொல்ல வேண்டும். அதாவது குடும்பத்தின் ஊடாக அவர்களுக்கு வருவது ஜெனட்டிக்கலி வருவதுன்னு சொல்லுகின்றோம் ஆங்கிலத்திலே. அதே நேரத்தில் வந்து அந்த இன்சுலின் சுரப்பிகள் வந்து அற்று போவது, அதாவது அங்கே இன்சுலினை சுரக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் சொல்லுகின்றோம் அந்த பீட்டா கலங்கள் அழிந்து போவதனாலே அங்கே அந்த இன்சுலின் இல்லாமல் போகும் பொழுது Type 1 என்று நாங்கள் திட்டவட்டமாக சொல்லுகின்றோம். அதே நேரத்தில் யாருக்காவது வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது வைரஸ் நோய்கள் ஏதாவது தாக்கி இருந்தால் கூட அவர்களுக்கு Type 1 டயபிட்டிஸ் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அங்கே பல இருக்கின்றன. அப்போ வைரஸ் இன்ஃபெக்ஷன் மற்றது வந்து பிறப்பிலேயே நாங்கள் அந்த இன்சுலின் சுரப்பிகள் இல்லாமல் பிறக்கிறது, இன்சுலின் செறிவு குறைவாக இருப்பது அல்லது அற்றுப்போவது, மற்றது பீட்டா கலங்கள்னு சொல்லி அந்த இன்சுலினை சுரக்கும் கலங்கள் அழிந்து போவது. வைரஸ் தாக்கத்தினாலேயும் அது அழிந்து போகக்கூடும். அதனாலே Type 1 சொல்லுகின்றோம். அப்போ இந்த Type 1 வந்தவர்களுக்கு நிச்சயமாக இன்சுலின் ஊசியே மூலமாக ஏற்றப்பட வேண்டிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். குழந்தையிலேயே அந்த இன்சுலின் இல்லாமல் பிறந்த பிள்ளைகள் அநேகமாக 15 வருடங்களுக்கு மேலே இருப்பதில்லை. ஆனால் இந்திய நிலப்பாட்டிலே வந்து மருத்துவம் வந்து மிகவும் முன்னேறி இருப்பதனாலே அவளுக்கு இன்சுலினை நீங்கள் கொடுப்பதனாலே அவர்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தலாம். அவருடைய வாழ்க்கையின் எண்ணிக்கை அதாவது எத்தனை வருடங்கள் வாழ்கின்றார் என்பதையும் நாங்கள் அதை அதிகரிக்கலாம் என்று உங்களுக்கு தெரியும். அது மற்றது என்னமென்று வந்து அடுத்ததாக வந்து Type 2. இப்போ நான் உங்களிடம் பேசுவது முக்கியமாக எல்லாருக்கும் வயது போகும் பொழுது 40-45 வயதுகளுக்கு பின்னர் எங்களுக்குள்ளே இரத்தத்திலே சீனியின் செறிவு அதிகரித்தால் நாங்கள் அதை Type 2 என்று சொல்றோம். ஓல்டேஜ் டயபிட்டிஸ் சொல்லும் பொழுது முதிர்ந்த வயதிலே எங்களுக்கு சீனி சத்தின் அளவு குறைவதனாலே கூடுவதனாலே
இன்சுலின் செறிவும் குறைவதனாலே அந்த வகையான டைப் டூ டயபிட்டிஸ் எங்களுக்கு வருகின்றது. அதே நேரம் அந்த பல வகையான காரணிகள் எங்களுக்கு இந்த டைப் டூ டயபிட்டிஸை உண்டாக்குறதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது சில நேரத்தில் வந்து முக்கியமாக நான் சொல்ல வேண்டும், இந்த வயது முடிந்தவர்களுக்கு சீனியர்ஸுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அட்வைஸ், உங்களுடைய ஆதங்கத்தை நீங்கள் குறைக்க வேண்டும். ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லும் பொழுது ஐயோ புள்ள கல்யாணம் கட்டையில பொம்பளை பிள்ளைக்கு நாங்கள் அப்படி செய்யல, பேர பிள்ளைக்கு அது இல்லை, இது இல்லையேன்னு சொல்லி கொண்டு நாங்கள் ஆதங்கப்பட்டமென்றால் மன அழுத்தம் வருமென்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த டைப் டூ டயபிட்டிஸ் வந்தே ஆகும். அதுதான் பல சீனியர்ஸுக்கு நான் உலகளாவிய ரீதியிலே நான் போய் போய் தமிழ் மக்களிடையே பார்க்கும் பொழுது, எந்த ஒரு நாட்டிலே இருந்திருந்தாலும் சொகுசாக இருந்தாலும் சந்தோஷமாக பணத்துடன் இருந்தாலும் பணத்திற்கு மேலே குந்தி கொண்டிருந்தாலும் ஆதங்கம் அங்கே இருக்கின்றதை நான் பார்க்கின்றேன். எல்லாருக்கும் வந்து என்னுடன் கேளும் பொழுது கழுவார்கள், டாக்டர் வந்து எங்களுக்கு சீனி சத்து கூடி போச்சு, டைப் டூ டயபிட்டிஸ் என்ன செய்யறது, என்ன சாப்பிட்றேன்னு சொல்லி. அப்ப அந்த வகையாக நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஆதங்கம் அல்லது மன அழுத்தம் உங்களுக்கு கூட வருகின்றது. நான் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னர் இலங்கையிலே நடந்த நேஷனல் டயபெட்டிக் செமினார் அதிலே நான் பங்கு பெற்றும் பொழுது, இந்த அதாவது யாழ்ப்பாண மருத்துவ கல்லூரியிலே டீனாக, அதாவது டீனாக இருந்த டாக்டர் சிவபாலன் ஒன்று தெரிவித்தார். அங்கே என்னது சொல்றது, ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன் 10ஆம் 5ஆம் வகுப்புல வைப்பதனாலே பல பிள்ளைகள் 10 வயசுலேயே டயபிட்டிஸ் பெறுவதாக சொன்னார். அது ஏனென்று சொன்னால் அந்த பிள்ளைகளின் தாய் பெற்றார்கள், நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் எடுத்துக்கொண்டு நல்ல கல்லூரியில் போய் படிக்க டாக்டராக வரணும், இன்ஜினியராக வரணும், அக்கௌண்டண்டாக வரணும் என்ற அந்த பிள்ளைகளை வருத்துவதனாலே அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படும் மன தாக்கங்களினாலே அவர்கள் வந்து அநேகமாக அவர்களுக்கு டயபிட்டிஸ் 10 வயசுலேயே வருவதாக சொன்னார். அது உண்மையாகத்தான் இருக்கின்றதாக தான் நான் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு டீன், அவர் ஒரு பீடாதிபதி, ஒரு வைத்தியர் அப்படி சொல்லும் பொழுது நாங்கள் நம்ப வேண்டும் என்றால் அவர் வந்து கண்டுகொண்ட உண்மைகளைத்தான் சொல்கிறார்கள்னு நான் நினைச்சு கொள்ள வேண்டும். இப்ப அந்த வழியாக அது ஒரு உதாரணமாக நான் சொல்றேன். அதாவது பிள்ளைகளுக்கு கூட வரலாம், நீங்கள் கூட பிள்ளைகளை வந்து நீ டாக்டராவா என்ஜினியராவா அதாவா இதாவான்னு சொல்லி நீங்கள் வருத்தினால் உங்களோட பிள்ளைகளுக்கும் அந்த ஆதங்கத்தினாலே நீங்களே பெற்றார்களா இருந்து கொண்டு பரம்பரையாக வருவதொண்டு நீங்களே அதை உண்டாக்கி விடுவீர்கள். நீங்கள் யோசிக்க வேண்டும். இந்த பேர பிள்ளைகளையும் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பிள்ளைகள் வளர்ந்து முடிந்து எல்லாம் கல்யாணம் கட்டி போயிருப்பார்கள், பேர பிள்ளைகள் இருப்பார்கள், அவர்களையும் நீங்கள் சொல்ல வேண்டாம் இதைத்தான் படி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் உங்களோட நான் சொல்லுவேன். எங்களுக்கு அநேகமாக தமிழ் மக்களுக்கு ஒன்று இருக்குது என்னன்னு சொன்னால் அதிக அளவு பொறுப்பு இருக்குது எங்களுக்கு. நான் இன்ன, நான் இந்த குடும்பம், இந்த பரம்பரை என்று அதை சொல்லுவதனாலே நாங்கள் அதை வந்து நிர்பந்திக்கின்றோம். அந்த நிர்பந்திக்கிற நிலைக்கு மாறி நாங்கள் எதையும் செய்து இந்த ஊரிலே இந்த நாட்டிலே பிழைத்து கொள்ளலாம் என்ற சந்தோஷத்தோடு இருக்கிறதாக நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போ அநேகமாக நான் சொல்லுவது என்னன்னு சொன்னால் நான் கண்டுகொண்ட இங்கே உண்மைகளைத்தான் நான் பேசுகிறேன். நாங்கள் இதை சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கின்றது. அதுவும் நீங்கள் சீனியர்ஸாக எங்களை எனக்கு தரும் பொழுது மிகவும் சந்தோஷமா இருக்கின்ற எனது மனக்கிடக்கையை நான் வெளியிலே கொண்டு வந்து உண்மையாக நாங்கள் இந்த வழியாக எங்களுடைய சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் முன்னுக்கு நிற்க வேண்டும் இல்லாம். அப்ப அதே நேரத்தில் அப்ப இந்த பிள்ளைகளுக்கு மற்றது இன்னும் ஒன்று, இங்க வந்த பிறகு நாங்கள் அநேகமாக சிவத்த இறைச்சி ரெட் மீட் கூடியளவு சாப்பிடுகின்றோம். அதே நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா எங்கட பிள்ளைகள் அல்லது பேரப்பிள்ளைகள் எல்லாரும் வந்து இந்த சொசேஜஸ் பேக்கன்ஸ் சொல்லி பதப்படுத்தப்பட்ட நைட்ரைட்டுகள் போடப்பட்ட உணவுகளை சாப்பிடுறதுனாலே கூடிய அளவு டைப் டூ டயபிட்டிஸ் வருவதாக ஆய்வுகள் சொல்லுகின்றது. அப்ப நாங்கள் வந்து இந்த ரெட் மீட் கட்டாயம் தேவை என்று சொன்னால் எங்களுடைய இரும்பு சத்தின் உபயோகங்கள் உடம்புலேயே தேவைப்படுவதனாலே
அந்த ரெட் மீட் சாப்பிடத்தான் வேணும். அதனால அதிக அளவு நாங்கள் சாப்பிடுவதனாலே எங்களுக்கு இங்கே டயபெட்டிஸ் கூட வருகின்றது, முக்கியமாக கேன்சரும் வருவதாக ஆய்வுகள் சொல்கின்றது. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் ரெட் மீட்டை கொஞ்சம் குறைக்க வேண்டும். ஏன் மற்றது பதப்படுத்த உணவுகளிலேயே வந்து முக்கியமாக நைட்ரைட் என்று அங்கே போடுகின்றார்கள். அந்த அதே நேரத்தில் நீங்கள் ஒன்று யோசிக்கணும், இதே நேரத்தில் இந்த பச்சை குலை வகைகளில் கூட நைட்ரைட்டின் அளவு அதிகமாக இருக்கும். ஆனால் நல்ல வேளை எங்களுடைய தமிழ் மக்களுடைய சமையலிலே நாங்கள் வந்து தேசி புளியை விடுவதனாலே அல்லது லெமன் ஜூஸை விடுவதனாலே அந்த நைட்ரேட்டின் தாக்கத்தை நாங்கள் குறைக்கிறோம். அதனாலே கேன்சரும் வராமல் இருக்கும். அடுத்து நாங்கள் புளி விடுவதனாலே நிச்சயமாக உங்களுக்கு அங்கே டயபெட்டிஸையும் நாங்கள் தடுத்து கொள்ளலாம்னு நினைக்கின்றேன். அந்த வகையாக தான் இந்த ஆய்வுகள் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றன. அடுத்தது வந்து மற்றது அந்த சுரப்பிகள் செயலிழந்து போவதும் அதற்கேற்ற வகையில் அந்த சுரப்பிகளை நீங்கள் வந்து சுரக்க பண்ணும் நிலைக்கு கொண்டு போவதற்கும் நாங்கள் எத்தனிக்க வேண்டும். அதை நான் பின்னுக்கு போகும் பொழுது அதாவது எந்த வகையான உணவுகளை பாவித்தால் சாப்பிட்டால் நாங்கள் இந்த சுரப்பிகளின் அதாவது இந்த ஊக்குவிப்பை கூட்டலாம், எந்த வகையாக இன்சுலினின் அளவை இரத்தத்திலே கூட்டலாம், எந்த வகையாக சீனி சத்தின் அளவை குறைக்கலாம் என்று நான் பின்னுக்குத்தான் சொல்ல போறேன். இப்ப இந்த இப்ப நான் பேசுறதுன்னு சொன்னா அந்த கிளைசிமிக் லெவல்ஸை பற்றி தான் நான் கூடிய அளவு நான் உங்களை விளங்கப்படுத்த போறேன். இன்றைக்குல எவ்வளவு முடியுமோ அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதை பற்றி நான் விளங்கப்படுத்தின பிறகு இவ்வளவு நாங்கள் சாப்பாட்டை பற்றி பின்னுக்கு நாங்கள் போகலாம். எங்களுடைய அதே நேரத்தில் நீங்கள் யோசிச்சு கொள்ள வேண்டும், இங்கு நாங்கள் புலம்பெயர்ந்து வந்த பின்னர் எங்களுடைய சாப்பாடு முறைகள் தவறி போய் தனி வித்தியாசமான வழியிலேயே நாங்கள் போவதில் நாங்கள் பார்க்கின்றேன். அதாவது இலங்கையில் இருக்கும் பொழுது நாங்கள் சாப்பிட்ட மாதிரியோ சமைத்த மாதிரியோ இப்பொழுது நடப்பது மிகவும் குறைவு. அதனாலே நான் அதை பற்றியும் பின்னாலே வரும் நேரங்களில் நான் பேசிக்கொள்ளுகின்றேன். இன்றைய நிலை இந்த பேச்சிலேயே வந்து என்னால் முடிந்தளவு பேசி அதன் பிறகு ஏதாவது சொல்ல இருந்தால் அடுத்த முறை நான் வரும் பொழுதும் உங்களுக்கு தொடர்பாக நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே போவேன். இப்போ அதே நேரத்தில் மற்றது அடுத்தது வந்து டைப் 2 காரநிலைக்கு நான் சொல்லி போட்டேன்னு வந்து ஒன்று வந்து அநேகமாக நாங்கள் சாப்பிடும் பொழுது நியூட்ரியன் டெஃபிஷியன்சி அதாவது போஷாக்கின்மையினாலேயும் உங்களுக்கு அங்கே அந்த அதாவது ரத்தத்திலேயே சீனியின் அளவு கூடலாம். ஒன்று வந்து கவனித்திருக்கிறார்கள் வைட்டமின் ஏ, நீங்கள் கேள்விப்படிப்புகள் வைட்டமின் ஏ அந்த அநேகமாக இறைச்சிகள் அல்லது கொழுப்புள்ள உணவுகளில் தான் கூடிய அளவு இருக்கும். அந்த வைட்டமின் ஏயின் குறைபாட்டினாலேயும் மற்ற இன்னம் ஒன்று இருக்கிறது குரோமியம் என்று கேள்விப்பட்டிருக்கோ தெரியாது, ஒரு அதுவும் ஒரு உலோகம் உலோகம் அது குரோமியம் என்பது ஒரு உலோகம், அது ஒரு தாது பொருள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த குரோமியத்தின் அளவு குறைவதனாலேயும் எங்களுக்கு அந்த அதாவது நியூட்ரியன் டெபிஷியன்சி வரும் பொழுது அங்கே இரத்தத்திலே சீனியின் அளவு அதிகரிப்பதை கண்டிருக்கின்றோம். அந்த குரோமியம் எங்கே இருக்குன்னு சொன்னால் நாங்கள் இப்போ சுருக்கமாக சொல்றேன், அநேகமாக நீங்கள் குரோமியத்தை நாங்கள் யாழ்ப்பாணத்திலே இருக்கும் பொழுது அங்கே கல்லு குடிச்சாக்கள் யாரு அவருக்கு சொல்லுங்க, யாராவது கையை தூங்குங்க கல்லு குடிச்சாக்கள் என்று இந்த கல்லில தான் குரோமியம் அளவு பெருமளவு இருக்கிறது. அப்ப அதனாலதான் நான் சொல்லுவது உண்டு யாழ்ப்பாணத்துல கல்லு குடிச்சாக்களுக்கு டயபெட்டிஸ் வந்திருக்காதுண்டு. ஏன்னு சொன்னா இந்த குரோமியத்தின் அளவு அங்கே பெருமளவு இருப்பதனாலே அந்த அந்த வகையாகத்தான் நான் நினைக்கின்றேன். ஏன் சொன்னா குரோமியத்தை நாங்கள் இப்பொழுது இங்கேன்னு சொன்னா குரோமியத்தை நாங்கள் ஒரு குளிசையில கொடுக்கிறோம், ஆனா அங்கே கல்லின் ஊடாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம். கல்லு குடிப்பதை நான் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, ஆனா நான் கல்லு கடை பக்கம் போகாத என்று நான் பாட்டு பாடினான். ஆனால் கல்லு குடிப்பதை நான் அதாவது அல்கோஹலிசம் என்று என்னும் ஒரு வைத்திய நிபுணர்கள் எல்லாம் இலங்கையிலே ஒரு நடந்த ஒரு செமினார்ல பேசும்பொழுது கூட நான் சொன்னேன், நான் கல்லு கடை பக்கம் போதான் பாடி இருந்திருந்தாலும் ஔவையார் அந்த ஒரு ராசாவோட இருந்து அந்த நெல்லிக்கனி கொடுத்த அரசனோட இருந்து கல்லுண்டு மகிழ்ந்திருந்தார் என்று இருக்கான் எழுதப்பட்டிருக்கிறது. ஔவையார் கூட கல்லு குடிச்சிருக்கிறார். அது ஏன் குடிக்கன்னு நான் யோசிச்சு பார்த்தா அந்த வைட்டமின் பி மற்றது என்ன ஒன்று வந்து குரோமியம். அப்ப இந்த எங்களுக்கு தேவையான போஷாக்குனாலையும்
நாங்கள் இந்த இரத்தத்திலே இருக்கிற சீனியை குறைத்துக் கொள்ளலாம் என்று சொல்றேன். ஒன்று மற்றது டீஹைட்ரேஷன். அநேகமாக இங்கு மக்கள் நிறைய தண்ணீர் குடிப்பதில்லை. நிறைய தண்ணீர் குடிக்காம விடும் பொழுது என்ன நடக்கிறேன்னு சொன்னால் உங்களோட இந்த உடல் வந்து காய்ந்து போகின்றது. டீஹைட்ரேஷன் என்று ஆங்கிலத்தை சொல்கின்றோம். இப்ப அந்த வகையாக டீஹைட்ரேட்டட் என்ன நடக்கும்னு சொன்னால் இரத்தத்திலே இருக்கிற தண்ணியின் அளவு குறையும் பொழுது சீனி சத்தின் அளவு கான்சென்ட்ரேட்டடாக வரும், அதாவது செறிவு கூடுவதாக தான் நீங்கள் பார்க்க வேண்டும். தண்ணி குறையும் பொழுது இப்ப அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்குள்ளே இருக்கிற அளவு ஒரு ஒரு கரண்டி சீனியை அதுல அரை லிட்டர் ஆக்கினா என்ன நடக்கும்? ஒரு கரண்டி சீனி வந்து இப்ப டபுளா தான் வந்த மாதிரி இருக்கும், கான்சென்ட்ரேஷன் இல்லாம. சோ இட் இன்க்ரீஸ் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த பிளட் சுகர். இப்ப அதனால டீஹைட்ரேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் திங்ஸ். அதே நேரம் வந்து டயபெட்டிஸ் இருப்பதற்கு வந்து எப்பொழுதுமே சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு தருவதனாலே அந்த சிறுநீர் வந்து அகற்றப்படுவதனாலே சிறுநீர் மட்டும் அதாக தனியாக பாலோ எதுவும் இல்லையா, தண்ணீர் சிறுநீராக தண்ணீர் தான் சிறுநீராக போகின்றது. அப்படி போகும் பொழுது உடலிலே திரும்பவும் டீஹைட்ரேஷன் ஒன்று உண்டாகும் பொழுது அங்கே தாக்கங்கள் உங்களோட சிறுநீரகத்தையும் தாக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களோட ரத்தத்தில் இருக்கிற தண்ணீர் குறைந்து போவதனாலே சீனியின் செறிவு கூடுவதனாலேயும் அங்கே டயபெட்டிக் சிச்சுவேஷன் இன்னும் அதிகரிப்பதை நீங்கள் பார்க்கலாம். என்ன ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ் உண்டு. மற்றது தேர்ஸ் அனதர் ஒன் கால் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றீங்க சொன்னால் அதில் என்ன சொல்றேன்னு சொன்னால் அநேகமாக விரிவாக இந்த நார்மல் பாடி ஃபங்க்ஷனில் வந்து things molecules or groups of chemicals which we call them free oxygen. அதாவது free oxygen சொல்லுகின்றோம். அந்த free oxygen இருப்பதனாலே அதுகளும் வந்து உடலை தாக்குவதனாலே உங்களுக்கு வந்து இந்த diabetic situation, அதாவது சீனி சத்தின் அளவு இரத்தத்திலே கூடுவதாக காண்கின்றோம். மற்றது வந்து உங்களுக்கு அதாவது எந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுதும் உங்களுக்கு அங்கே வருவதாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு பெரிய ஒரு காரியம்னு சொன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். உங்களுக்கு இன்சுலின் எந்த அளவுக்கு உடலிலே நிறைய அளவு இருந்தாலும் உங்களுடைய உடல் வந்து அதை எதிர்க்கிறது. அதாவது இன்சுலின் எவ்வளவு கூடிய அளவு இருந்தாலும் அந்த உங்களுடைய கலங்கள், உடற்கலங்கள் அந்த இன்சுலினுக்கூடாக வரக்கூடிய அந்த சீனி சத்தை எதிர்த்து தள்ளி விடுவதனாலே அது இரத்தத்திலேயே கூடிய அளவு இருப்பது. அதுதான் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இஸ் த பிகஸ்ட் ப்ராப்ளம். அதுக்காகத்தான் இன்றைய நாட்களிலே மருத்துவர்கள் வந்து உங்களுக்கு மெட்ஃபோமின், டயமைக்ரோன் போன்ற பல வகையான மருந்துகளையும் ஜாடினேட் என்றெல்லாம் பல வகையான மருந்துகளை உங்களுக்கு தர வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். ஏன்னு சொன்னால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் இருந்தாலும் இந்த உடல் வந்து அதை எதிர்க்கிறதுனாலே அந்த சீனி சத்து உடல் கலங்களுக்குள்ள போக முடியாமல் இருப்பதனாலே உங்களுக்கு சீனி சத்து இரத்தத்திலே தான் கூடிய அளவு இருக்கக்கூடும். அப்படி அந்த நிலையைத்தான் நாங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்கின்றோம். அதை நாங்கள் மாற்றுவதை சொல்வது இன்சுலின் சென்சிட்டிவ்னஸ். இஃப் யூ ஹேட் இன்க்ரீஸ் த இன்சுலின் சென்சிட்டிவ்னஸ் அதாவது இன்சுலின் இந்த அதை அந்த செயற்பாட்டை கூட்டுவதாகவும் கலங்கள் அதை எடுத்துக்கொள்வதாகவும் சீனியை எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைக்கும் நாங்கள் கொண்டு போய் சொல்வது இன்சுலின் சென்சிட்டிவ்னஸ் இப்போ அந்தவையாக பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து அந்த பலவையான காரியங்களாலே நாங்கள் அதை ஊக்குவிக்கலாம். அதனால் பிறகு நாங்கள் பேசுவோம். அதே நேரத்தில் அடுத்தது வந்து இந்த குளுக்கோஸின் செறிவு கூடும் பொழுதும் இட் பிகம்ஸ் டாக்ஸிக். அதாவது உடலிலே இரத்தம் வந்து அதாவது நஞ்சூட்டுதல், அதை சீனி சத்து ஒரு நஞ்சாகத்தான் உங்களுக்கு அங்கே செயல்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ அதையும் அதுக்கு நாங்கள் இந்த குறைக்கிறதுக்கு பார்க்க வேண்டும். அதாவது சீனி சத்தின் அளவை இரத்தத்திலே அதிகரிக்க விடாமல் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்ல வேண்டும், நான் அறிந்து கொண்ட சில விடயங்களிலே பார்க்கும் பொழுது அந்த ஆதிகாலத்திலே
இப்பொழுது வந்து 6.5 வந்தானே உடனே ஜிபி சொல்லுவார் இவர் இந்த போர்டர் லைன் டயபெட்டிஸ் சொல்லி மருந்த குடி இங்கோண்டு சொல்லி அவர்கள் மருந்தை தந்துடுவார்கள். நான் அன்று ஆதிகாலத்திலே கேள்விப்பட்டது, ஆதிகாலத்திலே அந்த 6.5 அல்லது 5.6 சொல்ற அந்த அளவு வந்து 17 இருந்ததாம். ஆதிகாலத்திலே 17 இருந்தது, பின்னர் 10 மாற்றப்பட்டு பிறகு இப்பொழுது 5.5 கொண்டு வரப்பட்டது. யாராலேன்னு சொன்னால் இந்த டாக்டர் மேரால இல்லை, இந்த கெமிக்கல் கம்பெனிஸ் ஃபார்மசியூட்டிக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அதை செய்யும் பொழுது அவர்கள் நிர்ணயித்ததுனாலே தங்களுடைய பணப்பெருமையை அதாவது பொக்கெட்டை நிரப்புவதற்காக அவர்கள் செய்து கொண்ட காரணத்தினாலே இன்று பலரும் டயபெட்டிஸ் என்று சொல்லி அதாவது டயபெட்டிக் சிச்சுவேஷனுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள், தள்ளப்பட்டிருக்கின்றால் தான் நான் சொல்லுவேன், துணிந்து சொல்லலாம் இதை. ஏனென்றால் நான் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலே பல மருத்துவர்கள் அந்த ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸோட வேலை செய்தவர்கள் எல்லாரும் இப்பொழுது வந்து வாய்ப்பிலிருந்து சொல்லுகின்றார்கள் இவ நாங்கள் செய்த பிள்ளையினாலே தான் மக்கள் இன்று வருத்தத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். உண்மையாக அத பெரிய அளவிலேயே அதாவது டயபெட்டிஸ் நாங்கள் நினைக்காமல் இருக்கும் பொழுது அது அது உண்மையிலே சீனி சத்து எவ்வளவு இருந்தாலும் எங்களை தாக்காதன்ற நிலை இருக்கும் பொழுது அதை நாங்கள் மறுதளித்து அந்த வைத்தியர்கள் டாக்டர் மேர் எங்களுக்கு இந்த குளிர்ச்சியை தருவதனால நாங்கள் இன்று எல்லாரும் நோய் வாய்ப்பட்டிருக்கின்றதாக தான் நாங்கள் நினைக்க வேண்டும். அடுத்தது வந்து என்ன மொழி சொல்ல பொண்ணு பெண்ணு சொன்னா உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். அந்த அநேகமான டாக்டர்ஸ் அல்லது எந்த வகையான ஒரு ஆய்வாளரும் நீங்கள் மருந்து சாப்பிடும் பொழுது அதாவது வருத்தம் வந்திருக்கும் பொழுது டைப் 2 டயபெட்டிஸ் அல்லது டைப் 1 டயபெட்டிஸ் வந்திருந்தால் கூட நீங்கள் சாப்பிடும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் நீங்களுடைய சாப்பாட்டுக்களில் இருக்கிற அந்த சீனி சத்தின் அளவு அதுதான் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகின்றார்கள். சீனி சத்து எந்த வகையான உணவு பதார்த்தங்களில் இருக்கிறது என்பதுதான் உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டும். அதை நாங்கள் அளவிடும் பொழுது GI கிளைசீமிக் இண்டெக்ஸ் அதாவது குளுக்கோஸின் ஒரு சுட்டன் தமிழ்ல சொல்ல போனால் அது ஒரு மாச்சத்தின் சுட்டன் அதாவது சுட்டு சொல்லும் பொழுது சுட்டு விரலால் நாங்கள் இப்படி காட்டுவது போல் நாங்கள் சொல்லுவோம் கிளைசீமிக் இண்டெக்ஸ் என்று சொல்லுகின்றோம். ஏன் சொன்னால் சீனியில எவ்வளவு இருக்கின்றது, சர்க்கரையில எவ்வளவு இருக்கின்றது, மடுது மாப்பொருள் எவ்வளவு இருக்கின்றது, அரிசியில எவ்வளவு இருக்கின்றது, கோதுமையில எவ்வளவு இருக்கின்றது, பழங்களிலே எவ்வளவு இருக்கிறது, மரக்கரையிலே எவ்வளவு இருக்கின்றது, நாங்கள் அந்த சீனி சத்தின் அளவை அறிந்து சொல்லுவதுதான் கிளைசீமிக் இண்டெக்ஸ். அது என்ன மாதிரி கணக்கு போடுற பாக்குறோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பண்ற 100 கிராம் சீனியை நான் குளுக்கோஸும் கூட வாய்க்கல போட்டுட்டு நான் கூட ரத்தத்தில் இருக்கிற சீனியை உடனே கிராஃப் கொண்டு தீர்றது அதாவது இப்படி அது எந்த வழியாக கூடிக்கொண்டு போகிறது என்று கணக்கு பார்க்கிறது. தோஸ் வி ஹவ் டன் மேத்தமெட்டிக்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பெட்டர். அதாவது வி ட்ரோ அ கிராஃப் பேஸ் ஆன் த இன்க்ரீஸ் ஆஃப் பிளட் சுகர் ஓர் த குளுக்கோஸ் இன் த பிளட் விதின் த நெக்ஸ்ட் 2 hours 2 மணித்தியாலத்துக்குள்ளே எந்த வழியாக சீனி சத்தின் செறிவு ரத்தத்திலேயே ஏறிக்கொண்டு போகிறது என்று நாங்கள் ஒரு கிராஃப் கீறுறது இப்படி கறிக்கொண்டே போறது மேல. அதே நேரத்தில் என்ன செய்யறோம்னு சொன்னால் அதை செய்து முடிச்சு போட்டு நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய போறோம், இப்போ சோத்துல கொஞ்சம் தரப்போறோம், ஒரு 100 கிராம் சோற தரப்போறோம், வெள்ளைச்சோரை தந்து போட்டு அந்த நேரத்துக்கு பிறகு 2 hoursக்குள்ள எப்படி சீனி சத்து ஏறுதோ அதை வச்சு பார்த்தா சீனிக்கு குளுக்கோஸ் கொடுத்த பொழுது ஏறின கிராஃப் மாதிரி இருக்க மாட்டுது, இது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்ப அதை எந்த லெவலில் பார்க்க போது முன்னுக்கு போட்டது சீனி குளுக்கோஸ் போடும் பொழுது 100% என்று எடுத்தோம்னா உங்களுக்கு வெள்ளைச்சோடு சாப்பிடும் பொழுது 70% தான் அங்கே காட்டும் ரத்தத்திலே இருக்கிற சீனியின் அளவு. அப்ப அதை என்ன சொல்றோம் நாங்கள் அந்த கிளைசீமிக் இண்டெக்ஸ் 70 என்று சொல்லுகின்றோம். அதே நேரத்தில் நாங்கள் புழுங்கு அரிசி உங்களுக்கு தந்து சாப்பிட சொன்னா 100 கிலோ கிராம் அது வந்து ஏறி காட்டும் பொழுது அந்த கிராஃப்லயே 30 தான் காட்டும். அப்ப கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஆஃப் பாபோயில் ரைஸ் இஸ் 30. அப்ப இதுல எது உங்களோட உடலுக்கு நல்லது என்றுதான் நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும். அதே வகையா வாழைப்பழத்தை சாப்பிட்டால் அந்த 2 மணித்தாலத்துக்குள்ள குளுக்கோஸோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு ஏறுகின்றது பார்த்தால் வாழைப்பழத்திலையும் ஒரு 50-60 வருது. பைனாப்பிளை சாப்பிட்டீங்க என்றால் அல்ல அன்னசி பிள்ளை சாப்பிட்டீங்க என்றால் 70-68 போதுன்னு சொல்லலாம்.
அல்லது வேற வகையான கீரைகளை சாப்பிடும் பொழுது 7, 5, 6 போய்கொண்டிருக்கும். அப்ப அந்த வகையா பார்க்கும் பொழுது உங்களுக்கு எங்கே சீனி சத்து குறைவாக இருக்கின்றதோ அந்த வகையான உணவு பதார்த்தங்களை நாங்கள் சாப்பிட எத்தனிக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் அந்த காலத்திலே செய்து கொண்டிருந்த நாங்கள். நான் பின்னுக்கு பெறும் பொழுது நான் பல விளக்கங்கள் உங்களுக்கு தரப்போகிறேன். நான் இன்றைக்கு முக்கியமாக நான் அரிசியை பற்றி தான் கலைக்க போறேன். இன்றைக்கு அதை போகலாம். பட் இந்த கிளைசிமிக் மற்றது அதே நேரம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து நீங்கள் 100 கிராம் சாப்பிட்டால்தான் இவ்வளவுக்கு வரும்னு சொன்னால் நாங்கள் நீங்கள் 100 கிராம் குளுக்கோஸ் ஒரு அளவு சாப்பிட போறே இல்லை. அல்லது அரிசியில் இருக்கிற 70 கிராம் 70% அங்கே சுகர் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் சூடு சாப்பிடும் பொழுது எவ்வளவு சாப்பிடுங்க? ஒரு பானை சூடு சாப்பிடணும் என்ன? ஆனால் ஒரு கொஞ்சம் தான் சாப்பிடுறோம். அப்ப அந்த அந்த கொஞ்சம் சாப்பிடும் பொழுது அதுக்குள்ள இருக்கிற அளவு நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். அதை வி கால் இட் தி கிளைசிமிக் லோட். கிளைசிமிக் லோட் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு ஒரு சோறும் 4 கறியும் வச்சிருந்தா அந்த கறிகளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொன்று பகுதியையும் நீங்கள் தனித்தனியாக பார்த்து கணக்கு போட்டு பார்த்துட்டு எவ்வளவு இருக்குது அதை டோட்டல் பண்ணி போட்டு பார்த்து தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் நாங்கள் சொல்ல வேணும். இவ்வளவுதான் நாங்கள் சீனி சாப்பிட்டாங்கள் என்று அதை இந்த டாக்டர் மேர் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறே இல்லை. இவ்வளவு சொல்ல மாட்டேன், இதெல்லாம் கலைக்க மாட்டேன். ஆக்சுவலி அது சயின்ஸ் என்ற ஒரு இங்கிலீஷை கலைச்சி போட்டு விட்டுருவீங்க. என்னத்தை நாங்கள் சயின்டிபிக்காக காட்டா யூ ஆர் டாக்கிங் சயின்ஸ் என்று. ஆனால் அவர்களும் சயின்ஸ் படிச்சுத்தான் டாக்டராக வந்தவேல். நாங்களும் சயின்ஸ் படிச்சுத்தான் நாங்களுக்கு செய்து வந்து நாங்கள். அப்போ ஆனால் அவர்கள் அதை பார்ப்பதில்லையேன்னு சொன்னால் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிக்காரன் தனக்கு கொடுக்க போகிறான், எனக்கு அங்கே பிளேன் டிக்கெட் தந்து அமெரிக்காவுக்கு அனுப்ப போகிறான், குடும்பத்தோடு போகலாம், அங்கே ஹோட்டலில் இருக்கலாம், 5-star ஹோட்டலில் இருக்கணும்னு அவையில் உங்களுக்கு மனதை தந்துட்டே இருப்பினோம். ஆனால் இதையெல்லாம் விளங்கப்படுத்த வேணும். டாக்டர்ஸ் வந்து வழங்க அநேகமாக எவ்வளவு சாப்பிடுகள் என்று நான் கேட்கறது வழக்கமாக. என்னது பேஷண்ட் பெறும் பொழுது ஹவு மச் டிட் யூ ஈட், ஹவு மச் டு யூ டேக், வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ ஹேவ் காட் இன் யுவர் பிளேட், உங்களோட பிளேட்டில் என்னத்தை வச்சிருக்கீங்க? இப்போ வெள்ளைச்சோறு இருந்தால் சொல்லுவேன் எஸ். இஃப் யூ ஆர் கோயிங் டு ஈட் ஃப்ரைட் ரைஸ், யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் ப்ராப்ளம். இஃப் யூ ஆர் கோயிங் டு ஈட் பாபாயில் ரைஸ், சிவத்த பச்சரிசி பாபாயில் அதாவது சிவத்து கருத்து இந்த முட்டைக்கருப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது சாப்பிட்டா உங்களுக்கு சீனி சாத்து ஏறாது. அடுத்து புட்டு அல்லது இடியப்பம் சாப்பிட்டாலும் ஏற மாட்டுது. ஏன்? நான் அதை பின்னால் விளங்கப்படுத்துகிறேன். அப்போ அந்த வகையாக நாங்கள் வந்து கிளைசிமிக் லோட், கிளைசிமிக் இண்டெக்ஸை வச்சுக்கொண்டு கிளைசிமிக் லோட் எவ்வளவு எங்களுக்கு எடுக்கிறோம். அப்போ எங்களுக்கு ஒரு நாளைக்கு 1500 கலரிகள் எங்களுக்கு தேவைப்படுது உடம்புக்கு. சாதாரணமாக ஒரு உடலுக்கு தேவைப்படும் கலரிகள் என்ற அளவு 1500. அந்த 1500க்குள்ளே எந்த வகையான சீனி பதார்த்தங்களை நாங்கள் போட்டு அல்லது உணவு பதார்த்தங்களை போட்டு அந்த சீனியின் கலோரிகளின் அளவை பார்க்க போகின்றோம் என்று தான் நாங்கள் கணக்கு பார்க்க வேண்டும். சும்மா சொல்லக்கூடாது டாக்டர் மேடம் சொன்னார் எங்களுக்கு அந்த ரைஸ் கூடாதான், அது சாப்பிடக்கூடாதான், இது சாப்பிடக்கூடாதான் சொன்னால் நீங்கள் திருப்பி கேட்க வேணும். ஏன் என்னத்தை பற்றி நீங்கள் விளங்கப்படுத்திங்க? நாங்கள் அதோட வயது போக போக எங்கள்ட உண்டி சுருங்கும் அவ்வியார் சொன்ன வேணாம், உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகண்டு. இப்போ இங்கே வந்து ஆக இந்த குளோரியா மார்ஷல் தான் அண்ட் ஜெனி கிரேக் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க நம்ம அதை. மற்ற எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா ஊதி பருத்து அதனால தான் ஒன் ஆஃப் த ரீசன் too much of weight, excess weight இருப்பதனாலே obesity என்று வருவதனாலே obesity is also one more big reason for your diabetic situation. யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பார்த்த பொம்பளை எல்லாரும் நல்ல பைட்ட மாதிரி மெலிவு. இங்கே வந்து அவ்வளோ பேரும் சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கே குந்தி கொண்டிருக்கிறதுனால அவள் எல்லாரும் வந்து நல்லா பறந்து போனதுனால அவளுக்கு அதுவும் கூடி போயிட்டுது சுகர். பட் இன்னும் ஒன்று நான் சொல்லுவேன், அந்த பரதநாட்டியம் ஆடுபவர்கள் தயவு செய்து ஆடிக்கொண்டே இருங்கோ, 70 இல்லை 80 வயசுலேயும் ஆட தண்டிங்கோ. ஏனென்றால் எப்போ ஆட விட்டீங்களோ உடம்பு பெருக்கும். எக்ஸசைஸ் இல்லாமல் உடம்பு பெருத்தால் கட்டாயமாக டயபெட்டிஸ் வந்தே தீரும். அது அந்த இதெல்லாம் அதாவது அது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தான் சொல்ல வரல. இப்போ உண்மையில் நாட் டு ஃபைண்ட் ஃபால்ட் வித் த விமன் பட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அதனாலே தான் உங்களுக்கு உங்களுக்கு சீனி சத்தை குறைக்கிறது. ஏன்னு சொன்னால் the more you exercise you are going to increase the sugar receptors we call them. இப்ப ஒரு குறிப்பிட்ட அளவு sugar receptors உடம்புல இருக்கும், அது குறைந்து போகும் பொழுது சீனி இரத்தத்தில் இருக்கும், அதை நீங்கள்
எக்ஸசைஸ் மூலமாக கூட்டும் பொழுது அந்த சுகர் ரிசர்வேஷன் எண்ணிக்கை கூடும் பொழுது கூடிய அளவு சீனி உடலுக்கிலே போவதனாலே உங்களுக்கு வந்து இரத்தத்திலே சீனி இருக்க மாட்டது என்று நீங்கள் ஆணித்தரமாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப அந்த வகையாக நாங்கள் அநேகமாக நாங்கள் சொன்ன மாதிரி ஜிஐ வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்றாலும் நீங்கள் சாப்பிடும் அளவை பொறுத்து கிளைசிமிக் லோட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்று நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டும். இப்ப அதே நேரத்தில் நாங்கள் இப்ப பார்த்தாலே ஒரு அந்த நீங்கள் எப்பவும் வந்து கார்லயே அல்லது கூட நீங்கள் ஓடும் பொழுது அல்லது உங்களோட பிள்ளைகள் உங்களை காரிலேயே கூட்டிக் கொண்டு போகும் பொழுது டிராபிக் லைட் வரைக்கல நீங்க யோசிச்சு கொள்ள வேணும். அந்த டிராபிக் சிக்னல்ஸ் ரெட் என்று வந்தால் ஆபத்தானது, அம்பர் வந்தால் ஒரு அளவுக்கு நீங்கள் ஸ்பீடை குறைச்சி கொண்டு போகலாம். மற்றது வந்து கிரீன் என்று சொன்னா பச்சை கொடி. இப்ப அந்த வழியாக நீங்கள் கிளைசிமிக் இண்டெக்ஸ் நீங்கள் பார்க்கும் பொழுது 70க்கும் மேற்பட்டது, 70க்கு மேற்பட்டது வந்து ஆபத்தான லெவல் கிளைசிமிக் இண்டெக்ஸ். அந்த மையான உணவுகளை தேடி எடுக்க வேண்டும். அம்பர் வந்து மீடியம், 56 தொடக்கம் 69 வரைக்கும் நீங்கள் அந்த பெர்சன்டேஜை வச்சு கொள்ளலாம் அம்பர். ஆனால் எவ்வளவுக்கு முடியுமோ 55க்கு கீழே இருக்கிற வரக்கூடிய அந்த வகையான உணவு பதார்த்தங்களை நீங்கள் சாப்பிட்டீர்களானால் கிளைசிமிக் லோடையும் கவனித்து கொண்டீர்களானால் உங்களுக்கு ஒரு காலமும் இந்த பிரச்சனைகள் வரமாட்டது தான் நான் சொல்றேன். அதே நேரத்தில் கிளைசிமிக் லோடும் நாங்கள் கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது 20க்கு மேற்பட்டால் ஆபத்து, 20க்கும் 10க்கும் இடையில இருந்தால் ஓரளவு பரவாயில்லை, 10க்கு கீழே வைத்து கொண்டால் கிளைசிமிக் லோட் வந்து உங்களோட உடல் வந்து டயபெட்டிஸ் என்ற நிலைக்கு தள்ளப்பட மாட்டாது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப கிளைசிமிக் லோட் நான் பேசியாச்சு. இப்ப நான் இப்ப உங்களுக்கு பார்க்கலாம் இங்க இதுல வந்து சில சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல வந்து அனது அடுத்த லைன்ல வந்து இதுல வந்திருக்குது இந்த ஒயிட் பிரெட். இப்ப வெள்ளை பான் நீங்கள் சாப்பிடும் பொழுது அது எப்பவும் கணக்கு போட்டு பார்த்தால் 75 கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து வெள்ளை பானிலேயே கூடிய அளவு இருக்கு. எனக்கு டைம் இல்லம்மா, நீங்க விளையாடி கொண்டிருக்கீங்க, நீங்க நான் நிக்கிறது எங்க நிக்கிறது. அடுத்தது வந்து இந்த ஹோல் வீட், ஹோல் மீல் வீட், வீட் ஹோல் மீல் பிரெட் சாப்பிடுங்கன்னா அதுவும் 74 தான் இருக்கு. மெயின் சொன்னால் அங்கேயும் அந்த மாச்சத்தின் அளவு கூடியதாக இருக்கிறதுனால பார்க்கிறோம். மற்ற ரொட்டியிலேயும் வந்து 62 போட்டிருக்கிறோம், சப்பாத்தியிலேயே வந்து 52, அதாவது 55க்கு கீழே இருப்பதுனால சப்பாத்தி பரவாயில்லை. மற்றது வந்து ஒயிட் ரைஸ் நான் சொன்ன மாதிரி 73, வெள்ளை சோறு 73. ஆனால் இங்க என்ன சொல்லுகின்றால் எல்லாரும் நீங்கள் பாஸ்மதி என்பதை சாப்பிடுங்கள். ஆனா பாஸ்மதியிலே வந்து 73க்கு கீழே தான் இருக்கும் என்றாலும் அது கூடிய அளவு, அதாவது எங்களுடைய புழுங்கல் அரிசி சிவத்த புழுங்கல் அரிசியை விட டபுள் த அமௌண்ட் தான் பாஸ்மதியிலே இருக்கின்றது மாச்சத்து. இப்ப அதனால நீங்கள் பாஸ்மதி சொல்றது வந்து ஒரு என்ன போல என்ன கேட்டா நான் சொல்வேன், அது ஒரு புருடான்னு தான் சொல்வேன், துணிந்து நான் சொல்வேன். ஏன்னு சொன்னால் அது வந்து இட்ஸ் எ பொலிட்டிக்கல் ரைஸ், அதாவது இந்தியன்ஸ் வந்து தே ஆர் ட்ரைங் டு செல் இட் டு சம்வன், ஆனா பொலிட்டிக்கலி இட் ஹஸ் got a political background behind it. சரிதானே? ஏன்னு சொன்னால் சுத்தமான பாஸ்மதி என்ற அரிசி, பாஸ்மதி என்ற பெயரே வாசம் அதி என்பதுதான் பாஸ்மதி என்று இங்கிலீஷில் எழுதப்பட்டது. அதை எங்களுடைய ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ்காரர் வந்து பெஸ்மாக்கி என்று வித்தியாசமாக அந்த சொல்லியே உடைத்தறிந்து அது சொல்ல உச்சரிக்க தெரியாம பெஸ்மாக்கின்னு சொல்லி அது பெயரை கெடுத்து விட்டார்கள். அது பெயரை கெடுத்த மட்டுமில்லை, அது வந்து உங்களோட ஊரையும் கெடுத்து உங்களோட உடம்பையும் கெடுக்கும். அதுதான் என்னுடைய விளக்கம், உங்களுடைய உடம்பை கெடுத்து உங்களோட ஊரையும் கெடுத்து விட்டுரும். அப்ப பாஸ்மதி என்பதோ அல்லது வெள்ளை சோறுகளை எவ்வளவுக்கு தவிர்க்க முடியுமோ அதை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் நீங்கள் பார்த்தீர்களானால் எங்களுடைய தமிழ் சமுதாயம் ஆதி சொட்டு நாங்கள் சாப்பிட்டது வந்து சிவத்த அரிசி. அது பச்சை அரிசியாகனால் கஞ்சி ஆக்கி குடிச்சோம், அல்லது சிவத்த அரிசியாக நாங்கள் வந்தது புழுங்க வைத்து சோறாக்கி சாப்பிட்டோம். அதாவது சோறு வலிக்க காய்ச்சும் பொழுதும் சோரை நாங்கள் அவிச்சு போட்டு சோறு காய்ச்சி விதம் தான் நாங்கள் சொல்லுகின்றது. எங்களுடைய தமிழ் பழக்கத்திலேயே மொழி வழக்கத்திலே
சோறு காய்ச்சுவது சோறு உபிப்பதென்று இல்லை, சோறு அவிப்பத உபிப்பதென்றது இல்லை. இங்கே வந்து நாங்கள் என்னது ரைஸ் குக்கர்ல போடுவதனாலே அந்த கஞ்சியும் காஞ்சி போய் இருக்கிறதுனாலே அதுக்குள்ள அகற்றப்படாமல் இருப்பதனாலே கஞ்சி அங்கே இன்னும் மாச்சத்து கொஞ்சம் கூடிய அளவு இருக்கும். ஆனால் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் செய்யும் பொழுது அங்கே நான் கண்டுகொண்டது சோற்றை காய்ச்சி சோறு வடிப்பது என்ற தமிழ் மரபு வழி எங்களுடைய வாழ்க்கை முறை இருந்தது. நீங்க எல்லாருக்கும் தெரியும் சோறு வடிப்பது, சோறு வடிக்கிட்டியா என்றுதான் கேட்டது. ஏன் வடிச்செடுக்கும் பொழுது அதிலே இருக்கக்கூடிய மா பொருள் பெருமளவு வெளியிலேயே தண்ணியுடன் போடுவதனாலே அதை கஞ்சின்னு சொல்லுகின்றோம், அதே மாட்டுக்கு தான் வைத்தோம். அப்ப அந்த வழியாக நாங்கள் அந்த எங்களுக்கு மாச்சத்தை குறைத்ததுனாலே எங்களுடைய உணவிலே கூடிய அளவு மாச்சத்து இருக்கவில்லை, சீனியும் இருக்கவில்லை. அதனாலே எங்கள் பலருக்கும் அந்த காலத்தில் டயபெட்டிஸ் என்ற இந்த நோய் வரவே இல்லை என்று நான் ஆணித்தரமாக உறுதியாக சொல்லுவேன். இப்ப அந்த அந்த முறையைத்தான் நாங்கள் இங்க பாவிக்க வேண்டும். எவ்வளவு முடியுமோ கஞ்சி வடிச்சு நீங்கள் சாப்பிட்டு சமைத்தீர்கள் ஆனால் நிச்சயமாக உங்களுடைய அந்த மாச்சத்தின் அளவை நீங்கள் குறைப்பதனாலே அதே நேரத்திலே அளவோடு அளவு சாப்பாடு நீங்கள் இந்தியாவுக்கு போனால் சொல்லுவார்கள், கேட்பார்கள் உங்களுக்கு அளவு சாப்பாடு வேணுமா அல்லது அதுக்கு மேலாள வேணுமான்னு கேட்பார்கள். இப்ப குழம்புலேயே கூட நீங்கள் அங்க போகும் பொழுது சண்முகாஸ் என்ற ஒரு கடை இருக்கிறது வெள்ளவத்தையில, வெள்ளவத்தையில வெள்ளவத்தை தான் அங்கே சண்முகாசில போகும் பொழுது கேட்பார்கள் உங்களுக்கு அளவு சாப்பாடு வேணுமென்றால் 550 ரூபாய், அதாவது அதுக்கு மேலாள வேணுமென்றால் 550க்கு மேலே நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம். எவ்வளவு சாதமும் நீங்கள் சாப்பிடலாம், சாதம் தான் சொல்லுவார்கள். சாதம் என்று சொல்லு எங்களுக்கு பாதமாக தான் பெற முடியும், ஆனால் உங்களுக்கு கணக்கு பண்ணி சாப்பிட்ட சரிதான். அப்போ அந்த வகையாக நாங்கள் இந்த சாப்பிடும் பொழுது வந்து இந்த வகையாக சமைக்கப்பட்டது என்றதும் எங்களுக்கு தேவை. எப்படி சாப்பிடுகின்றோம், எப்படியாக சமைக்கின்றோம் என்ற அந்த முறைகளும் எங்களுக்கு அத்தியாவசியமாக இங்கே இருப்பதை நீங்கள் காணலாம். இப்ப அந்த வகையாக இப்ப ஆனா பழங்களிலே கூட பலரும் எந்த டாக்டரும் சொல்றது எனக்கும் நான் பலரும் என்ன கேட்கறது இந்த வாழைப்பழம் சாப்பிடலாம் கேட்கறது, வாழைப்பழத்துல சீனி இருக்காமட்டு வாழைப்பழத்துல குறைய சீனி இருக்குது. அதோட நீங்க சாப்பிடும் பொழுது ஒரு குலை வாழைப்பழமே ஆறு சாப்பிட்டது, அதான் இந்த கேள்வி. ஒரு நாளைக்கு ஒரு குலை சாப்பிடுவது அல்லது ஒரு சீப்பு வாழைப்பழம் சாப்பிட்றது யார் ஒரு தரையும் இல்லை. வாங்கினா அரைவாசி வாழைப்பழம் இந்த பெரிய வளமே இருப்பதுனால அரைவாசி தான் சாப்பிட்றோம். அதுல இருக்கிற சீனி சத்து உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. மட்டும் அன்னாசி பழம் சாப்பிட்டா கூட ஒரு சின்ன ஒரு பீஸ் தான் நீங்க சாப்பிட்றீங்க, அல்லது என்னோட ஃப்ரூட் சாலட்ல போட்டீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு சின்ன ரெண்டு மூணு பீஸ் தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. அப்போ அதனால் அப்படி பார்க்கும் பொழுது நாங்கள் அங்கே அள்ளி ஒரு கடகம் கடகமாக சாப்பிட்ட மாதிரியே இல்லை, ஒரு தரம் அப்படி சாப்பிடுவதில்லை இல்லை, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து சாப்பிடுகின்றோம். அப்போ அந்த வியாக பார்க்கும் பொழுது நாங்கள் பழங்களை சாப்பிடுவது நல்லது, மற்றது பழங்கள் இனிப்பாக இருந்தாலும் ஒன்று நீங்க யோசிக்க வேண்டும், பழங்கள் இனிப்பாக இருந்தாலும் அந்த இனிப்பு தரும் அந்த வகையான சீனி சத்து அதற்கு இன்சுலின் தேவையில்லை, அது வந்து குளுக்கோஸ் அல்ல. பழங்களிலே இருக்கும் சீனி சத்துக்கு பெயர் ஒன்று ஃப்ரக்டோஸ், மற்றது வந்து பொலி ஆல்கஹால்ஸ், அதாவது பொலி ஆல்கஹால்ஸ் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அது வந்து இனிப்பாக இருக்கும் ஆனால் ரத்தத்தில் அதில் அந்த சீனி சத்தின் அளவை கூட்டவே மாட்டாது, 100% இட் வில் நெவர் இன்க்ரீஸ். மற்றது உங்களுக்கு இன்சுலின் தேவையில்லாத நிலையிலே அது உடலிலே செரிக்கப்படும், செமிபாடு அடையும், அது பொலி ஆல்கஹால்ஸ். நான் இன்னும் ஒரு நாளைக்கு வரும் பொழுது இந்த பொலி ஆல்கஹால்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று சயின்டிபிக் லெக்சர் ஒன்று நான் தர ஆசைப்படுறேன். அதே நேரத்தில் வந்து நீங்கள் ஒன்று பார்க்கணும், ஃப்ரக்டோஸ் அது இனிப்பாக இருப்பதனாலே ஆனால் குளுக்கோஸின் அளவு சக்தி இல்லாதது, அவ்வளவுக்கு சக்தியை கூட்ட மாட்டுது. ஆனால் என்ன செய்யும்னு சொன்னால் அந்த ஃப்ரக்டோஸ் வந்து நீங்கள் சாப்பிடும் பொழுது அது முந்திரிகை பழமாக இருந்தானா வாழைப்பழமாக இருந்தானா எந்த ஒரேஞ்சாக இருந்தால் கூட அது இரத்தத்திற்குள் போகவே மாட்டாது என்று நீங்கள் நிச்சயமாக அறிஞ்சு கொள்ள வேண்டும். அது எங்கே போகும்னு சொன்னால் ஈரல்கள் தான் போகும், உங்களுக்கு குடலுக்குள்ள போய் உறிஞ்சப்படும் பொழுது ஃப்ரக்டோஸ் போன்ற இனிப்பு சத்துகள்
அந்த சுவை அதாவது சுவையான இனி இனிக்கக்கூடிய அந்த வகையான சீனி பகுதி அது வந்து எங்க போகும்னு சொன்னால் உங்களோட ஈரலுக்கு தான் போகும். ஈரலுக்கு போனால் அதை ஈரல் என்ன செய்யமண்டா அதையும் உடனடியாக கொழுப்பாக மாற்றி உங்களோட தோலுக்கு கீழே கொழுப்பு படைகளை கொண்டு சேர்த்து விட்டுரும். அதே நேரத்தில் ஒரு கொஞ்சத்தை வச்சு கொள்ளும் தனக்கு தேவையானது. அதாவது இப்போ நீங்கள் கார் ஓடும் பொழுது பெட்ரோல் குறைய போகுதுன்னு சொல்லியிருக்கல அங்கே சொல்லுவோம் வி ஆல்வேஸ் டாக் அபவுட் த ரிசர்வ் டேங்க். இந்த ரிசர்வ் டேங்க் மாதிரி ஈரல் கொஞ்சம் சீனி சத்தை கிளைகோஜின் என்ற ஒரு வகையான பொருளாக மாற்றி வைத்திருக்கும். ஏன் அவசரமாக வரும் பொழுது உங்களுக்கு சீனி வேணுமென்று உடம்புக்கு கேட்கும் பொழுது அந்த கிளைகோஜினை திரும்பவும் சீனியாக மாற்றி குளுக்கோஸாக அப்பதான் கொண்டே ரத்தத்துக்கு விடும். அப்போ ஃப்ரக்டோஸ் என்ன செய்யும் கிளைகோஜினாக மாறும் அல்லது பெட்டாக மாறி திரும்பவும் கிளைகோஜனாக வந்து திரும்பவும் வந்து உங்களோட ரத்தத்துக்கு சேரும் குளுக்கோஸாக மாறும். ஆகையினால் ஒன்று அறிஞ்சு கொள்ள வேணும் ஃப்ரக்டோஸ் வந்து ஒரு காலமும் நீங்கள் பழங்கள் சாப்பிட்டா ரத்தத்தில் சீனியாக மாற்றம் அடைய மாட்டுது. ஆனால் பழங்களில் இருக்கிற குளுக்கோஸ் குறைவாக இருப்பதனாலே அவையில் வந்து நேரடியாக பிளட்டுக்களை போகலாம். அப்போ அதை உங்களுக்கு விளங்கி கொள்ள வேணும். குளுக்கோஸ் வந்து வில் கோ இன் டு த பிளட். ஃப்ரக்டோஸ் முக்கியமாக கூறிய அளவு ஃப்ரக்டோஸ் இருக்கிற பழங்கள் எல்லாம் வந்து அதாவது தட்ஸ் வை வி கால் தேம் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட் என்று சொல்லு அங்கே வரும் பொழுது ஃப்ரக்டோஸ் என்று சொல்லும் அங்கே வருகிறது. ஏன் கூறிய அளவு ஃப்ரக்டோஸ் தான் அங்கே இருக்கிறது. அது ஈரலுக்குள்ள தான் போகும் தவிர அது ஒரு காலமும் வந்து ரத்தத்துக்குள்ள போக மாட்டுது. அதே நேரம் இங்கே ஒன்று நினைச்சு கொள்ளணும் போகும் எந்த ஒரு பழத்திலேயோ எந்த ஒரு உணவு பதார்த்தத்திலேயோ சயவும் இருக்கிறது சகவும் இருக்கிறது ஒன்றி ஒன்று அது பார்த்து கொள்ளும். இங்கே உங்களுக்கு தெரிந்தானே இப்போ யாழ்ப்பாணத்தானே சொல்லுவாங்கள் எப்போவும் யாழ்ப்பாணத்தான வந்து இவங்களுக்கு நண்டு கூடைக்கு இருந்த நண்டுகள் மாதிரி உண்டு. ஒரு நண்டு மேலே ஏறினா மற்ற நண்டு இழுத்து விழுத்து விட்டுரும். அந்த மாதிரி தான் நாங்கள் யாழ்ப்பாணத்தார் உண்மையை சொல்ல போனார் நண்டு கூடைக்கு இருக்கிறார்கள் மாதிரி தான் நாங்கள் ஒன்றி ஒன்று விட மாட்டோம் ஆளா மேலே போகிறோம் விட மாட்டோம் இழுத்து போடுவோம் கீழே. இப்போ அந்த வையாத்தான் இங்கேயும் நீங்கள் யோசிக்கவனும் பழங்களோ சாப்பாடுகளோ எல்லாம் எந்த வகையான ரசாயனங்கள் இருந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய ரசாயனமும் அங்கே இருக்கும் தடுக்கக்கூடிய ரசாயனம். அதனாலே நீங்கள் சாப்பிடும் பொழுது எப்பவும் யோசிக்கவனும் எங்களுக்குள்ளேயே இருக்குது இல்ல நல்லதும் கெட்டதும் எங்களுக்குள்ளேயும் இருக்குது கூடாத தன்மையிலும் இருக்குது த பேட் ஃபீலிங்ஸ் த குட்னஸ் இஸ் ஆல்சோ தேர். ஆனால் என்ன செய்கிறோம் இந்த குட்னஸை வச்சு நாங்கள் பேடை குறைக்கின்றோம் அல்லது பேட் மேலே போனால் என்ன நடக்குது பிரச்சனை. இப்போ அந்தவையா அதே மாதிரி ஃபிலோசபிக்கலி யூ மஸ்ட் லுக் அட் இட் ஸ்பிரிச்சுவலி யூ மஸ்ட் லுக் அட் இட். இப்போ அந்தவையா பார்க்கும் பொழுது நாங்கள் இதை என்ன வகிக்கிறோம் அந்தந்த பழங்களிலேயே மரக்கறிகளிலேயே உணவுகளிலே இருக்கும் ரசாயனங்கள் ஒன்றி ஒன்று தாக்கி அதாவது சமச்சீர் நிலைக்கு கொண்டு வரும் என்று நீங்கள் நினைச்சு கொள்ள வேண்டும். அப்போ அதனாலே தான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த பழங்களிலே இருக்கிற அந்த ஃப்ரக்டோஸ் கூட ஈரலுக்களை தான் போகும் ரத்தத்துக்குள் போக மாட்டேன் நீங்கள் பயப்படாமல் சாப்பிடலாம். அதன் பொழுது நான் சொன்ன மாதிரி முன்பு சொன்ன மாதிரி ஒரு தரம் வந்து ஒரு சீப்பு வாழைப்பழம் சாப்பிடுவதாக நான் கண்டதில்லை. ஒரு இப்போ வயது போக போக எங்களை வயிறும் சுருங்க தொடங்குது. வயிறு சுரங்க சுருங்க நாங்கள் என்ன செய்கிறோம் அரைவாசி வாழைப்பழம் தான் சாப்பிட்றோம் அல்லது மெல்ல மெல்ல சீவி போட்டு ஓட்ஸுக்கை போட்டு ஒரு கொஞ்சத்தாக போட்டு சாப்பிட்றோம். அவ்வளவு வாழைப்பழம் நாங்கள் முழுக்க சாப்பிடலப்பா. ஆனால் இலங்கையில் இருக்கேக்க சின்ன பிள்ளையா இருக்கேக்க நான் ரெண்டு மூணு வாழைப்பழம் சாப்பிட்டுருவோம். ஒரு மாம்பழத்தை கூட நாங்கள் இங்கே முழுசாக சாப்பிட மாட்டோம் ஒரு சின்னோட பீஸை தான் சாப்பிட்றோம். அதனால நீங்கள் பயப்படாமல் சாப்பிடலாம். அதே நேரத்தில் நாங்கள் மரக்கறி வகைகளையும் சாப்பிடும் பொழுதும் பல வகையான மரக்கறி வகைகளையும் நாங்கள் இங்கே உண்பதாலே டயபெட்டிஸுக்கு மாற்று மருந்தாக இந்த டாக்டர் தன்மை தர்ற மருந்தை இல்லாமல் நாங்கள் உணவின் ஊடாகவே இந்த டைப் 2 டயபெட்டிஸை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் என்று மிக நிச்சயமாக உங்களுடைய மனதிலே பதித்து கொள்ளப்படும் என்று உங்களை நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். மற்றது உருளைக்கிழங்கு சாப்பிடுவது மற்றது வேறவையான கிழங்கு வகைகள் சாப்பிடும் பொழுதும் அங்கே மாச்சத்தின் அளவு அதிகமாக இருந்தாலும் நாங்கள் சாப்பிடும் அளவை நான் சொன்னதுனாலே இந்த கிளைசிமிக் லோட் குறைவாக இருப்பதனாலே எங்களுக்கு ஆபத்து ஒன்றும் வராதுன்னு சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் இப்போ எனக்கு இப்போ சாந்தி எனக்கு ஒரு நோட் அனுப்பியிருக்கிறா இப்போ என்னன்னு சொன்னால் 10 நிமிஷத்துக்குள்ள தண்டிக்கு என்னுடைய இந்த உரையை முடிக்க சொல்லி அதுக்கு பிறகு வந்து தேவாரம் பாடின பிறகு இந்த தேவாரத்துக்கு பின்
நீங்கள் கேட்கிற கேள்வி எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணலாம் எழுதியிருக்கிறான். அப்ப நான் என்ன சொல்ல போறேன்னு சொன்னா, இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு இப்ப ஆக இப்ப எத்தனை நிமிஷம் இருக்கோ தெரியாது, இப்ப எத்தனை நிமிஷம், ஒரு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம், அஞ்சு இருக்கா நிமிஷம், அஞ்சு நிமிஷம் சொன்னா நான் அதுக்குள்ள சுருக்கமாக, சாப்பிடும் முக்கியமான உணவாக நாங்கள் கருதும் சோறு, அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒன்று தரப்போறேன். இப்ப அதை வந்து ஐ எம் கோயிங் டு டாக் பியூர் சயின்ஸ், அதாவது ஃபுட் சயின்ஸ் தான் நான் இன்று பேச போறேன். அது என்ன நடக்குன்னு சொன்னா, இந்த நாங்கள் அரிசியை நாங்கள் வந்து பல வகையாக நாங்கள் பதப்படுத்துறோம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது முக்கியமாக ஒன்று வந்து நாங்கள் இப்ப எல்லாரும் அறிந்தது, எல்லாருடைய குடும்பங்களிலேயும் நாங்கள் செய்த காரியம், அங்கே இலங்கையில நெல்லை வாங்கி கொண்டோ அல்ல நெல்லை வயலிலிருந்து கொண்டு நாங்கள் நேரடியாக அதை சும்மா வைத்திருக்கல, அதை வச்சு உடனடியாக சாப்பிட இல்லை. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க புதிர், புதிர் பொங்கல்னு செய்யறது. அந்த புதிர் பொங்கலுக்கு அன்றைக்கண்டு நாங்கள் வயல்ல கையில கொஞ்சம் வெட்டின கொஞ்சம் அரிசியை நாங்கள் பாவித்ததோடைய அதுக்கு முதல் பட்சம் இருந்த அரிசியைத்தான் நாங்கள் இந்த புதிர் பொங்கலுக்கு பாவித்தது. ஆனா அதுக்கு இந்த புதிய புதிர் அரிசியையும் கொஞ்சம் போட்டது. ஆனால் இங்க கவனிக்கு பாத்தீங்கன்னு சொன்னால், யார் யார் இந்த நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருலேயும் எத்தனை பேர் வீடுல வந்து அரிசியை அந்த காலத்திலே பழைய காலத்திலே, அதாவது 50 ஆண்டுகளுக்கு 50-60 வருஷத்துக்கு முன்னர் வீடுகளிலே சொல்வார்கள் கோர்க்காளி என்று வைத்திருப்பார்கள். அது யாருக்கு தெரியுமோ தெரியாது, கோர்க்காளி என்று வீடுகளிலே ஒவ்வொரு கிராமங்களிலேயும் கோர்க்காளி என்று ஒரு அரைக்க வைத்திருப்பார்கள். அதுலதான் அரிசியை கொண்டு மூட்டை கட்டி மேல வைக்கிறது, அதாவது வண்டுகள் அடிக்காம வெள்ளத்துக்கு தப்பிடாம பாக்குறதுக்கு அரிசியை அங்க கோர்க்காளின்னு சொல்லி கட்டையில மரக்கட்டையில கோர்த்து போட்டு இப்படி அதை மேய்ச்சல் மாதிரி செய்து அதுக்கு மேல வச்சு கொள்றது. அந்த கோர்க்காளியில வைக்கப்படும் அரிசி ஒன்று அறிஞ்சு கொள்ளுங்க, அங்கு எங்கடைய மூதாதையர்கள் 3 வருஷத்துக்கு பிறகுதான் அதை சமைத்தார்கள், 3 வருஷம் வைத்து தான் சமைத்தார்கள். ஏன்னு சொன்னால் அதற்கு பேர் அந்த 3 வருஷம் நெல்லுக்கு நீங்கள் எந்த டிக்ஷனரி பார்த்தாலும் எந்த 6500 மொழிகளுக்குள்ள நீங்கள் தேடி பார்த்தால் கூட 3 வருஷம் நெல்லுக்கு ஒரு தமிழிலே இருப்பது போல் ஒரு பெயர் இல்லை, அதாவது அசம். 3 வருட நெல்லுக்கு பெயர் அசம், ஆனா சானா இம்மண்டாண்டு. அசம்னு சொன்னால் உள்ளியையும் அசமண்டுவார்கள், ஆட்டுக்கிடாயையும் அசமண்டுதான் சொல்வதுண்டு. ஆனால் ஆட்டுக்கிடாயும் உள்ளியும் அல்ல, இது வந்து அசமன்படுவது 3 வருட நெல். அது ஏன் 3 வருடம் வைத்த பிறகு அதன் பிறகுதான் அதை சமைத்தார்கள் என்று எங்களை சரித்திரம் சொல்லுகின்றது. சரித்திர ஆய்வுகளின் ஊடாக நான் பார்க்கும் பொழுது 3 வருட நெல் ஏன் அதற்கு அசம் என்ற பெயர் வைக்க வேண்டும் என்றும் நான் யோசித்து பார்க்கும் பொழுது, 3 வருடங்களுக்கு நீங்கள் ஒரு நெல்லை வைத்திருந்திருந்தால் அந்த 3 வருடங்களுக்குள்ளேயே அங்கே இருக்கிற மா பொருள் முற்றாக மாற்றமடைந்து நார்பொருளாக மாறுவதாக ஆய்வுகள் எங்களுக்கு தெரியுது. என்னுடைய ஆய்வுகள் அதைத்தான் காட்டி சுட்டி காட்டுகின்றது. இப்பொழுது நான் இப்ப இந்த ஆய்வு ஒன்று செய்ய ஆரம்பித்து நான் அந்த சிந்தனை ஒன்று இந்த யூனிவர்சிட்டி கொடுத்திருக்குது. சிங்கப்பூர்ல வந்து அங்கே அரிசியை சேமித்து வைப்பார்களாம், அதனாலே சிங்கப்பூர் கவர்மெண்டோடு சேர்ந்து ஒரு ஆய்வு நடத்தலாம் என்று நாங்கள் இப்போ தொடங்கி இருக்கின்றோம். அது என்னன்னு சொன்னால், அங்கே 3 வருடத்துக்கு வச்சிருந்த அரிசிகளை நாங்கள் பார்க்கும் பொழுது 3, 2, 1, 2 பார்க்கும் பொழுது அதிலே இருக்கக்கூடிய அந்த மா பொருளின் அளவு எவ்வளவு மாற்றமடைகின்றது என்று பார்த்து நாங்கள் அந்த நாராக மாற்றமடைவதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அந்த நாராக வரும் பொழுது உங்கள் நீங்கள் சாப்பிட்ட 3 வருட நெல் உங்களுக்கு இரத்தத்திலே உங்களுக்கு சீனி சத்தை அதிகரிக்காது. அந்த வகையாக தான் நாங்கள் டயபெட்டிஸ் என்பதை அழித்தொழித்து அது எங்களை அணுகாம நாங்கள் பார்த்து கொண்டதாகத்தான் எங்களுடைய மூதாதைகள் செய்த விஞ்ஞான ரீதியான காரியம். அதை நாங்கள் கைவிட்டதுனாலே இன்றைக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் என்ன சொல்றோம், இன்றைக்கு இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல கையை கழுவுங்கோ கையை கழுவுங்கோன்னு சொல்லி ஒரே கழுவுல தான் இருக்கிறோம். இப்ப என்ன, ஏன் நாங்கள் கை கழுவி விட்டுட்டோம்,
எங்களுடைய மூதாதையர் சொன்ன எல்லாற்றையும் கை கழுவி விட்டதுனாலே இன்றைக்கு நாங்கள் கையை கழுவுங்கோ கல்லை கழுவுங்கோன்னு உலகம் முழுக்க சொல்லி கொண்டு, ஆக நாங்கள் தமிழர் மட்டுமல்ல உலகம் முழுக்க 7 பில்லியன் மக்களும் கையை கழுவுங்கோன்னு நிக்கினார். அதுக்கு மேல வாயையும் கட்டி கொண்டு கொண்டு உங்களுக்கு வாயையும் கதைக்காதே கிடாண்டு கதைக்கவும் முடியாது கையை இங்க துடையலாது என்ற மாதிரி வந்ததுக்கு நாங்கள் ஏன் மூதாதைகளுடைய முறையான வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றாமல் விட்டதுதான் எங்களை பிள்ளை. அப்ப நான் என்ன சொல்லிப்பே வரேன்னு சொன்னால, இப்ப 3 வருடம் நீங்க நெல்லை வைத்திருந்தால் அது நார்பொருளாக மாற்றம் அடைந்ததுனாலே உங்களுக்கு அங்க மாப்பொருள் இல்லாம போகின்றது. அப்ப அதை என்ன செய்தாலும் சொன்னா எங்களுடைய தமிழ் பொம்பளைகள், இந்தியாவில இருந்த பொம்பளைகள் அந்த காலத்திலேயாம் 2000 வருடங்களுக்கு முன்னர் இருந்த தமிழ் பொம்பளைகள் அந்த காலத்திலேயே அறிந்து கொண்டார்கள் ஏதோ அந்த மாப்பொருளால் ஏதோ பிரச்சனை பெறப்போகுது. நான் சொல்றதானே மாப்பிள்ளையா வந்தது உண்டு, இந்த மாப்பிள்ளையால பிள்ளையா மாப்பிள்ளையால என்னெல்லாம் பிள்ளை பெறப்போகுது பார்த்து அவள் அறிந்து கொண்டார்கள். இந்த பெண்கள் வந்து தேவ கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் ஐ கேன் திங்க் ஆஃப். அவள் என்ன செய்தான் சொன்னால், இந்த புழுங்கல் ஆக்கவும் அந்த முறையை கண்டுபிடித்தவர்கள் எமது தமிழ்நாட்டு பெண்கள். தமிழ் பெண்கள் கண்டுகொண்ட ஒரு முறை புழுங்கல் ஆக்குவது, அதாவது திரும்பவும் நீங்கள் அவித்து நெல்லை அவித்து அதை தண்ணியை வடித்து விட்டவினர் அதை நீங்கள் அதை காய வைத்து பிறகு உமி நீக்கி அரிசி ஆக்கும் பொழுது அங்கே உங்களுக்கு கிடைப்பது திரும்பவும் நார்பொருள். அதாவது 3 வருடங்கள் வைத்துக் கொண்டிருக்காமல் நீங்கள் அவித்து புழுங்க வைத்து புழுக்கி அதை வந்து திரும்பவும் காய வச்சு எடுக்கும் பொழுது அங்கே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட 2-3 நாட்களுக்குள்ளேயே அந்த நெல்லிலே இருக்கிற அந்த அரிசியிலே இருக்கும் அந்த பச்சை அந்த மாப்பொருளை நீங்கள் நார்பொருளாக மாற்றிவிட்டதாக நீங்கள் கணக்கெடுக்க வேண்டும். அதனாலே இந்த புழுங்கல் அரிசி சாப்பிடும் பொழுது நீங்கள் கூடிய அளவு நார்பொருளைத்தான் சாப்பிடுகின்றீர்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நீங்க கவனிச்சு பாருங்க, புழுங்கல் அரிசியை நீங்கள் சமைக்கும் பொழுது ஒரு கொஞ்சத்தை போட்டால் நல்லா பொறுமி பெறும், ஏன் நார்பொருள் தண்ணியை உறிஞ்சும். ஆனா வெள்ளை அரிசியை போட்டு பாருங்க அதே அளவு பொறுமி பெற மாட்டுது. அது நாங்க என்ன சொல்றோம் நாங்கள் தமிழ்லயே, இந்த அரிசி நல்லா பொலியுது, இந்த அரிசி நல்லா பொலியும், பொலியும்னு சொல்லும் பொழுது குவியும் என்ற அர்த்தம். பொலி என்பது குவியல், நெல் நெல் பொலி பொலி என்பது குவியல். அப்ப அது குவிந்து வருகின்றது, அதாவது பொலிந்து வருகின்றது, பொலிகின்றது என்ற தமிழ் சொல்லு அங்கே நாங்கள் பாவிக்கின்றோம். அப்ப நீங்கள் தான் என்ன நடக்கும் சொன்னால், நீங்கள் நெல்லை அவிக்கும் பொழுது அங்கே இருக்கிற மாப்பொருள் ஒரு பசையான ஒரு பொருளாக மசிக்கக்கூடிய மசிக்கக்கூடிய ஒரு பொருளாக மாற்றமடைது, பசியாக மாற்றமடைகின்றது. பசியாக மாற்றமடைந்த மாப்பொருள் காய வைக்கும் பொழுது திரும்பவும் அது பழைய நிலைக்கு போக எத்தனைக்கிறதுனால அது நேராக மாற்றமடைகின்றது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை வி கால் இட் இன் இங்கிலீஷ் ரீட்ரோக்ரெடேஷன், ரீட்ரோக்ரெடேஷன் RETROGRATION. Retrogradation is the word. That is the starch becoming a kind of gelatinous product. While boiling, it becomes gelatinous. Gelatin mari vandi thirumbavum adu kaya pinnukku pinnokki pogum poludhu adinte moolakoorgal, it becomes, we call it retrogradation, that creates this fiber. இந்த ஃபைபர் ஒன்று ஒன்றி நினைச்சுக்கொள்ளணும். ஃபைபர்ல வந்து தண்ணி உறிஞ்சும் தன்மை அதுக்கு பெருமளவு இருப்பதனாலே, மற்றது எங்களுக்கு உமி தவிடு இருக்கிறதுனாலே தவிட்டையும் ஒரு அளவுக்கு நாங்கள் அங்கே வைப்பதனாலே தவிடும் தண்ணீரை உறிஞ்சும். அதனாலே தான் உங்களுக்கு சிவத்த அரிசி புழுங்கலை நீங்கள் அவிக்கும் பொழுது புலிகின்றது. அப்போ நீங்கள் சாப்பிடும் பொழுதும் நீங்கள் இப்போ ஒரு குறைவாக தான் சாப்பிடுவீங்கள், அதுதான் நீங்கள் கவனித்து பாருங்கோ. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பசிக்கும், சோறு சொல்லிடம் சொல்லுவாங்கள் அந்த காலத்துல, சொன்ன இடம் வரைக்கும் போகும் வரைக்கும் சோறு உங்களுக்கு பிடிச்சு கொள்ளும். அதே நேரத்துல வயிற்றுக்களையும் அது உறிஞ்சி அது தண்ணியை உறிஞ்சி பொறுமுவதனாலே அது பொறுமி கொண்டு போவதனாலே அந்த உங்களுக்கு அதாவது கழிவகற்றவும் அங்கே
சிவத்தை சூடு சாப்பிட்டார்களுக்கு கழிவு கூடிய அளவு அகற்றும், மலச்சிக்கல் வரமாட்டுது. ஆனா வெள்ளை சோறுக்கு அங்கே ஃபைபர் இல்லாமல் இருப்பதனாலே, தவிடு இல்லாமல் இருப்பதனாலே அங்கே மலச்சிக்கல் வருகின்றது. இப்ப அதோட என்ன, இப்ப நான் இப்ப இந்த இதை நிப்பாட்டி போடுறேன், என்ன என்ன முடிச்சு கொள்றேன். ஏன்னா அடுத்த முறை வரும் பொழுது நான் இதை தொடர்ந்து இந்த வகையாக அரிசி பொருட்களுடைய, அதாவது அரிசியோடு சம்பந்தப்பட்ட பண்டங்கள், அதனால உண்டாக்கப்பட்ட வேறு வேறு பணியாரங்கள் எல்லாம் இந்த வகையாக இந்த டயபிட்டிஸை குறைத்திருக்கின்றது நான் இங்கே பேச போன்றேன். அடுத்த முறை வரும் பொழுது கூடிய அளவு நான் வந்து இந்த உங்களோட உணவு பொருட்களை பற்றி கூடிய அளவு நாங்கள் பேச வைத்திருக்கிறேன். இப்ப நீங்கள் இந்த தேவாரத்தை பாடுறவரை நீங்கள் கேள்வி. மிக்க நன்றி டாக்டர். நீரழிவு பற்றி பல தகவல்களை அறியக்கூடியதாக இருந்தது, இன்னும் கணக்க அறிய வேண்டி இருக்கிறது போல் தெரிகிறது. நேரம் போதாம, நீங்கள் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும். அடுத்து திருப்புகள். திருப்புகளுக்கு முதல் ஒரு அறிவித்தல், விரும்பியவர்கள் சாப்பாட்டோடு வந்திருந்து தொடங்கலாம். திருப்புகளை திருமதி நாகேஸ்வரி பரஞ்சோதி அவர்கள் வழங்குவார். மியூட் பண்ணணும். அன்மியூட்டிலே இருக்கிறா? அவ மியூட் பண்ண சொல்லுமா? மகா செய்யாதோ. காணே, நான் கால் பண்றேன். மகா செய்யல காக்கும். அவ கேட்கலாம், அவதான் நான் மியூட் பண்ண வேணுமாங்க. சரி, திருப்பி சொல்லலாம். ஓகே. சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், சொகுத்தவர் உயிர்க்கும் சினமாக, சிரிப்பவர் தமக்கும், பழிப்பவர் தமக்கும், திருப்புகழ் நெருப்பன் அறிவோம் யாம். நினைத்தது மணிக்கும், மனத்தையும் முறுக்கும், நிசிக்கருவருக்கும் பிறவாமல், நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் முடிக்கும், நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய், தனத்தன தனத்தன் திமித்திமி திமித்தின் தகுத்தகு தகுத்தன் தட்டுடு தடுத்துட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 ு
சூரர் சினத்தையும் உட சங்கரித்த மலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா சினத்தையும் உட சங்கரித்த மலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா தனக்கே குறப்பெண் தனத்தினில் சுகித்தல் திருத்தணி இருக்கும் பெருமாளே தினக்கிரே குறப்பெண் தனத்தினில் சுவித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளே முருகாசரணம். இவர் எங்கள் கழகத்தில் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக கடமையாற்றுகிறார். உங்கள் நேரத்தையும் சிரமத்தையும் பாராது பங்கு பற்றியதற்கு மிக்க நன்றி மகிழ்ச்சி. கேள்வி கேட்கும் முன் சிறு அறிவித்தல். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. இக்கூட்டத்தை செவ்வனை நடத்த அரும்பாடுபட்ட மேகா அவர்களுக்கும் சாந்திக்கும் எனது நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்த கூட்டம் அடுத்த மாதம் 10 தேதி நடைபெறும். இனி கேள்வியில் கேட்கிறவையே கேட்கலாம்.
நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் ஒழுங்காக நேரத்துக்கு தொடங்கி நடைபெறுவதற்கு. நான் ஒரு சிறு கேள்வி ஒன்று கேட்க விரும்புகிறேன். அவருக்கு பசி வந்துட்டு நான் ஒரு சிறிய ஒரு கேள்வி என்று கேட்க போறேன். இந்த வாழைப்பழம் சொன்னீங்களா சாப்பிடலாம் என்று, ஆனா நான் அடைந்தவரை கணக்க சாப்பிட்டால் பிளட்ல பொட்டாசியம் கூடுமாம். அது நான் பொட்டாசியம் கூடும் கட்டாயம் வாழைப்பழம். அதனாலதான் நாங்கள் தோசுவா இப்ப இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறாங்களுக்கு வாழைப்பழத்தை சாப்பிட சொல்றீங்க. ஏன்னா பொட்டாசியம் கூடும். அது கிட்னி ப்ராப்ளம் ஆகளுக்கு வாழைப்பழம் மட்டுமல்ல உருளைக்கிழங்கே சாப்பிடக்கூடாது. உருளைக்கிழங்குலையும் பொட்டாசியம் கூடும். அப்ப நீங்க லிஸ்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எங்க பொட்டாசியம் இருக்கோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள், அதாவது கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறாங்க தான் பிரச்சனை. ஆனா கிட்னி ப்ராப்ளம் அதனால நாங்க என்ன செய்யணும் சொன்னா, இப்ப சிலாக்களுக்கு நாங்கள் வந்து இப்ப இந்த நெஞ்சில சளிபிடிச்சா ஐ கிவ் லிக்கரிஷ், அதாவது அதிமதுரம். அதிமதுரம் கொடுத்தா பொட்டாசியத்தை குறைச்சி விட்டுரும். அப்ப அதிமரத்தை நாங்கள் கொடுக்கல, பிளட் பிரஷர் ஆக்களுக்கு கொடுக்க கூடாது. ஏண்டால் அதிமதுரத்தை வந்து அஸ்மா காரனுக்கு அதிமதுரம் கொடுக்கல, பிளட் பிரஷரை கூட்டி விட்டுரும். அவருக்கு அப்ப பிரஷர் இருந்திருந்துன்னா அவருக்கு என்ன ஆபத்து வந்துடும். அதனால நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, பிரஷரை குறைக்கிறதுக்காண்டி அவருக்கு அதை அதிமதுரத்தை கொடுத்துட்டு வாழைப்பழத்தை சாப்பிட சொல்றது. அப்ப பொட்டாசியம் கூடிக்கொண்டே போகும். அப்ப பிரஷர் குறையும். ஏன்னா நான் வாழைப்பழம் தண்டு மூண்டு ஒன்னாலே சாப்பிடுவேன் டாக்டர் எனக்கு சொன்னா, உங்களுடைய பிளட்ல பொட்டாசியம் கூட இருக்கு, கவனம் வேண்டாம். கூடயும் கூடுதா என்ன நடக்கும்னு சொன்னா, உங்களுக்கு இது கிட்னி ப்ராப்ளமா வந்தா உங்களுக்கு பொட்டாசியம் வந்து கிட்னியை விட்டு ஓட தொடங்கிட்டுன்னு சொன்னா அந்த நிலை வருமெண்டா பரவாயில்லையா, ஆனா பிளட் பிரஷர் உங்களுக்கு கூடாது. ஆனா பொட்டாசியம் எவ்வளவுக்கு குறைஞ்சு போகுதோ சோடியம்னு சொல்ற அது வந்து கூடும். இப்ப இருக்கோம் சோடியமும் பொட்டாசியம் நாங்கள் அது சொல்றது ஒரு பம்ப் அண்டு சோடியம் பொட்டாசியம் பம்ப் அண்டு அது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கவன. அப்ப சோடியம் வந்து 145 லெவல்ல இருந்தா பிளட்ல பொட்டாசியம் 4 மேல போகக்கூடாது. ஓ, அதான் எங்களோட பேலன்சிங் லெவல். அந்த லெவல்ல நீங்கள் பார்க்கும் பொழுது பொட்டாசியத்தை குறைக்க சோடியத்தினை கூடினோன்னு சோடியம் என்ன செய்யும், உடனே தண்ணிய உறிஞ்ச தொடங்கும். சோடியத்தின் ஒரே ஒரு கூடாத குணம், தண்ணிய கூட இழுக்கும் தனக்குள்ள. எடுத்தோடனே ரத்தத்துல தண்ணி கூடினோடனே பிளட் பிரஷர் டக்குன்னு கூடும். அதுக்காகத்தான் நாங்க அநேகமாக உங்களுக்கு பிரஷர் டேப்லெட்ஸ் ரைக்ல வந்து வி கிவ் யூ சம் மெடிசின்ஸ். அதை தண்ணிய கொண்டு போடுறதுக்கு வெளியில கொண்டு போடுறதுக்காண்டி தந்தோடனே, அல்லது பிளட் பிரஷர் ஆக்களுக்கு நாங்கள் இந்த பொன்னாவரசம் பூண்டு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தெரியும். வீட்டில இன்னைக்கு அந்த பொன்னாவரசம் நான் இந்த காய வச்சு வச்சிருக்கேன் வீட்டுல இப்படி இது நிறைய. ஓகே ஓகே, வீட்டுல இருக்கு காய வச்சு வச்சிருக்கிறோம். போட்டுட்டு தண்ட பாட்டுக்கு தண்ணி வெளியில போகும், யூரின் வெளியில போன உடனே பிளட் பிரஷர் தண்ட பாட்டுக்கு ரங்கும். கேள்விப்பட்டேன். ஓ, ஏன்னு சொன்னா தண்ணிய கொண்டு வரும் வெளியில. ஆனால் டயபெட்டிஸ் குறையன்னு சொன்னா அந்த சுகரை வழியில எடுக்கிற, இப்ப உங்களுக்கு தர்ற மருந்துகள்ல வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ்க்கு வந்து மெட்ஃபோமின் கொடுக்கறது, மற்ற டயமைக்ரோன் கொடுத்த நாங்கள் முந்தி, பிறகு ஜாடிமேட்டன்னு சொல்லி ஜாடிநெட் என்றும் கொடுத்து ஜாடிமேட்டனும் போயிருக்குது. ஜாடிமெட் சுகரை வெளியில கொண்டு போகும், ஜாடிநெட் வந்து குறைச்சி கொண்டு போயிரும். ஆனா நாங்கள் என்ன செய்ய, நாங்கள் டயமைக்ரோனுக்கு பதிலாக நீங்கள் பாவக்காய குடிச்சீங்க என்றால்
அது டயமைக்ரோன் மாதிரி இன்சுலினை கூட்டி விட்டுரும், இன்சுலினை கூட்டும். அப்ப அதான் நாங்கள் பாவக்காய் சாப்பிட்டது. ஆனா அந்த சாப்பாட்டால நீங்கள் எப்பவும் வந்து கணக்கா கண்ட்ரோல் பண்ணலாம், அதான் முக்கியம் எங்களுக்கு. இப்ப அநேகமாக வாழைப்பழம் நீங்க சாப்பிடலாம், ஆனா அளவோட சாப்பிட்டா நல்லது. இப்போ கிட்னி ப்ராப்ளம் இருந்தா தான் உங்களுக்கு பிரச்சனை. ஆனா நாங்கள் இப்ப யாழ்ப்பாணத்துல முந்தி அங்க சாப்பிட்டது வந்து அநேகமாக புளிப்பழம் சொல்லுவோம், கதளிப்பழம், ஆனா உண்மையில கதலி என்று சொல்லு வந்து வாழைப்பழத்தை தான் குறிக்கும். அது எந்த வாழைப்பழம் இருந்தாலும் அதுக்கு கொமன் நேம் கதலி. சங்ககால இலக்கியத்துல நீங்கள் பாத்தீங்கன்னா கதலியுடன் என்று வரும். கதலி உடன் என்று சொல்லும் பொழுது அதாவது வாழைப்பழம் என்ற அர்த்தத்திலாம் வரும். கதலி என்பது நாங்கள் வந்து அதாவது தனித்துவமான ஒரு ஒரு வெரைட்டியாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனா கதலி என்பது அரம்பை என்பது சொல்லெல்லாம் வந்து வாழைப்பழத்தை குறிக்கும். அரம்பை அதான் அதான் இன்னொரு பாடல் இருக்குது, அரம்பை என்று சொன்னதுனாலே அரம்பை என்றா பொம்பளை கன்னி என்ற அர்த்தம் கன்னிக்காய் பொறித்தால் என்றொரு பாடலும் இருக்காங்க, கன்னிக்காய் பொறித்தால். அப்ப அந்த வந்தவையாக வாழைய வந்து கதலி என்று சொல்வது வாழை. ஆனா நாங்கள் அதை கதலியே ஒரு வெரைட்டியா நாங்கள் பார்த்துட்டோம். வேற ஏதாவது உங்களுக்கு கோகனட் வாட்டரும் கல்லு குடிச்சா, நீங்க சொன்னீங்க கல்லு குடிக்கிற நல்ல மட்டு, அதுக்கு பதிலா கோகனட் வாட்டர் குடிக்க அதுல ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இல்ல, ஆனா ஒன்றியது கோகனட் வாட்டர்ல வந்து சோடியம் இஸ் ஹை. என்ன சோடியமும் அங்க சுகரும் அங்க குளுக்கோஸும் இருப்பதுனாலே அளவாக இருப்பதுனால உங்களுக்கு அது சேலைன் கொடுத்த மாதிரி அது சேலைன் மாதிரி அது உதவி செய்யும் உங்களுக்கு. அங்க தண்ணி தாத்து குடிக்கிறது அப்படி எடுக்க கூடாதா? தண்ணி தாகமான நேரம் இளநிதான் வச்சுக்கணும் பக்கத்துல இளநீர். அதாவது இளநீர் சொன்ன ஈழத்துல இருந்து தேங்காய் போனதுனால இந்தியாவுக்கு அது இளநீர், ஈழத்துல இருந்து போனதால இளநீர் அது இளநீராக மாறினது. ஒன் மோர் க்வெஸ்சன் கேக்குறேன். அந்த கலோரிஸ் 1500 calories minimum. அதுதான் அது எப்படி கிராம்ஸ் எடுக்கலாம்? அது இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி நீ கலரி கணக்கு பாக்கிக்கல வந்து அந்த you have to look at the sugar levels and sugar கால்குலேட் பண்ணி தான் நீங்க இந்த எவ்வளவு sugar எடுக்கிறீங்களோ அந்த sugar கேட்ட அளவு அந்த எனர்ஜியை பார்த்து தான் நீங்க அத கலரியா பார்க்கலாம். ஓகே. Now that you had to calculate it, you had to do a calculation on that. Okay, you know, doctor, 80 grams rice vandu mercury 80 grams rice parboiled rice 80 grams matter protein 80 grams 240 grams for lunch kadutha adu nallama illati ipo neenga 80 grams nikka cooked rice illa appo cooked rice la vandirukku thannila alava paarunga oruka போட்டு உங்களுக்கு 60% carbs போட்டு 30% தான் உங்களுக்கு புரோட்டீன் தேவை ஒரு நேரத்துல சாப்பிடக்கல.
அப்படியா? அப்ப என்ன ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 100 கிராம்ஸ்க்கு மேல எடுக்க தேவையில்ல புரோட்டீன். 100 கிராம் ஃபார் எ டே. ஓகே பை. அப்படி எடுக்கிறீங்க நீங்கள் 80 கிராம்ஸ் எடுத்தீங்களா? இட் மஸ்ட் பீ ஃபார் ஒன் ஃபுல் டே. அப்படியா? நான் என்ன கூட தேவையில்ல அதுக்கு மேல. இப்ப நாங்கள் இப்ப சமைக்க கூட யாரும் வீட்டை வந்தால் சமைக்க கூட நாங்கள் என்னன்னு சொல்ல இறைச்சி எவ்வளவு சமைக்கிறோம்னு சொன்னா நாங்க சொல்லுவோம் 100 கிராம் இறைச்சி தான் ஒரு ஆளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னா ஒரு கிலோவுக்கு 10 பேர் தான் கணக்கு போட்டு பாக்குறது. மற்றது ஒரு கிலோ அரிசி எடுத்து பார்த்தோம் என்றால் அதை 12 பேர் தான் போட்டு பாக்குறது கணக்கு. அப்போ ஒரு கிலோவை நீங்கள் வந்து 12 பிரிக்க வேணும் அங்க, அதாவது சும்மா அதாவது பெரிய பிளேட்ல நிறைய சாப்பிடுறது, கொஞ்சம் இல்லை ஒரு பிக் மீல். அப்ப அந்த அந்த மாதிரி பார்க்கும் போது நாங்கள் பி பேலன்ஸ் இட் இன் சச் அவே. The cooking method, the cooking system is that. And சாப்பிடும் பொழுது வந்து we had to eat a little less and அப்போ அதாவது குறைச்சி சாப்பிட்றது நல்லது. ஆனால் புழுங்கலை நீங்கள் சாப்பிட்டீங்களேன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மெலச்சிக்கல்ன்னு சொல்லி கான்ஸ்டிபேஷன் வராது. ஏனென்றால் புழுங்கல் வந்து தண்ணியை உறிஞ்சி கொண்டு இருப்பதனாலே இட் இல் பல்க் த ஸ்டூல், யூ ஹட் பல்க் த ஸ்டூல். இப்போ அநேகமாக கான்ஸ்டிபேஷன் வந்தாக்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் சொன்னால் சிலியம் கொடுக்குறோம், களிப்பட்டிருப்பீங்க சிலியம் என்று களிப்பட்டிருப்பீங்கள். இந்த சிலியமையும் கொடுக்குறோம்னு சொன்னால் இட் இல் பல்க் த ஸ்டூல், அதாவது உறிஞ்சி தண்ணியை அதன் மெலக்கழிவை வந்து கூட்டிய அளவு பெருமளவாக கூட்டுவதனாலே மெலம் கழிகிறதுக்கு உதவி செய்யுதுங்க. ஸோ சிமிலர்லி இப்போ ஏதாவது இப்போ நீங்கள் தண்ணியை உறிஞ்சக்கூடிய பொருட்கள், அதாவது இப்போ நீங்கள் பார்க்கலாம் வெண்டிக்காய், இந்த வெண்டிக்காய் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அதுவும் இட் ஹேஸ் கொடுத்த மியூக்கஸ் மியூசிலேஜ், அதுவும் தண்ணியை உறிஞ்சும். அப்போ தவிடு சாப்பிட்டாலும் தண்ணியை உறிஞ்சும். அப்போ தவிட்டோடு சாப்பிடும் பொழுது தான் எங்களுக்கு தண்ணியை உறிஞ்சுவதனால இந்த நேர்பொருளும் தண்ணியை உறிஞ்சுவதனால உங்களுக்கு பல்கிங், இப்போ பல்கிங் த ஸ்டூல். அப்போ அது கூடினோடனே தண்டை பாட்டுக்கு இட் இல் லக்ஸேட், லக்ஸேட்னு சொல்லும் பொழுது இட் இல் மூவ் த பவல்ஸ். தேங்க்யூ, மிக்க நன்றி டாக்டர். மற்றவர்களுக்கும் சான்ஸ் கொடுக்க வேணும், அதனால நான் விலகிக் கொள்றேன். நிறைய இருக்கு கேள்விகள் கேட்க, நான் கொஞ்சம் மற்றவர்களுக்கும் சான்ஸ் கொடுக்க வேணும். அடுத்த முறை வரையில உங்களுக்கு நான் கல்குலேட் பண்ணி கொண்டு வரணும் இன்னென்ன மீலுக்கு இவ்வளவு சாப்பிட வேணும் தனித்தனியாக. இப்ப நீங்கள் ரொட்டி சாப்பிட்டாலும் எவ்வளவு பருப்பு அந்த மாதிரி, மற்றது சோறு சாப்பிட்டாலும் எவ்வளவு இறைச்சி சாப்பிட வேணும் எவ்வளவு, அந்த கல்குலேஷன் தான் தாரணும் உங்களுக்கு. என்னென்ன சமைக்கிறது, என்னென்ன சாப்பிடுறது, நான் ஐ ஹேட் அ பிக் செமினார் ஃபார் த ஜெனரல் பிராக்டிஷனர்ஸ் இன் லண்டன். அதில் வந்து கூடிய அளவு வந்தாக்கள் வந்து எல்லாம் டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட். அப்போ அவர் என்ன கேட்டுக்கொண்டது என்னன்னு சொன்னால், நாங்கள் என்ன என்ன வந்து ஒரு புத்தகம் எழுத முடியுமோன்ற, அதாவது லோ கார்ப் டயட் ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ன்னு சொல்லி தங்களுக்கு ஒரு ஹேண்ட்புக் மாதிரி இப்போ அதை எழுதி கொண்டு வரேன். இப்போ அதில் வந்து ஐ எம் கிவிங் ஆல் த டீட்டெயில்ஸ் ஆஃப் ஹவு மச் டு ஈட், வட் டு ஈட், பட் நாட் டு ஈட் என்றெல்லாம். அதாவது பாரம்பரிய வடக்கு கிழக்கிலே நாங்கள் சாப்பிட்ட ஆதி காலந்துறைக்கும் சாப்பிட்ட உணவுகளை வச்சுக்கொண்டு அதுக்குள்ளால நாங்கள் இந்த வகையாக இந்த இப்பத்திய நிலப்பாட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் எப்படி சாப்பிடலாம்ன்றதை நான் எழுதி கொண்டு வரணும் என்றால் இட்ஸ் அ ஹேண்ட் புக், பாக்கெட் ஹேண்ட் புக் ஃபார் த டாக்டர்ஸ். இப்போ அது மாதிரி நான் இதை பப்ளிஷ் பண்ண உடனே நான் உங்களுக்கு தரலாம், நீங்கள் அதை பற்றி பார்க்கலாம், அதுலேயே இருக்கும் உங்களுக்கும் தரலாம் நான் அந்த காப்பீஸ். We are trying to print it in UK, and then in game we'll try to print it in Australia also. Adhan naan kooda irundhu eludhi kondirukken, evlo mudiyuma adhu eludhu fast ah eluditten sonna and it can go around the world. Enda this is based on traditional Tamil foods avladha. Ippa naan Tamil en solradhu vandhu singalakkalukku edhalagavo alladhu vellakkanukku edhalagavo illai, anal enakku therinjathu Tamil en dhaan. எனக்கு தெரிஞ்சது தமிழ்நாடு சாப்பாடு தான் கூடிய அளவு தெரியும். ஏன் 76 வருஷமா நான் அதை தான் சாப்பிட்றேன். அப்ப அந்த 76 வருஷமா நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் நான் கதைக்கலாம். ஏன்னா எனக்கு தெரியும் 76 வருஷத்துக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் உடலிலே வரக்கூடிய நோய்கள்
அதன் குறைபாடுகள் மற்றது அதன் அதாவது எந்த வகையாக சுகங்கள் என்றது அனுபவம் எனக்கு இருக்குது. இல்ல 76 வயசு அனுபவம் எனக்கு இருக்குது. எனக்கு சரியான கிரீட் எல்லாம் சாப்பிட வேணும் அந்த பட்டு சாப்பிடுவேன். மூணு வாழைப்பழம் ஒருமிக்கா சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் பேப்பரால மூடி வச்சிருவேன். அந்த வாழைப்பட்ட பார்க்க கூடாது. அந்த மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல, தட்ஸ் எ ப்ராப்ளம். இல்ல இல்ல அதுதான் பெரிய கரெக்டர். ஒளிச்சு வச்சிருக்க வாழைப்பழத்தை தேடி இன்ன வரைக்கும் அடுத்துருவான். அளவோட அளவோட ஒன்று பழையமாக ஐ பிலீவ் இன் மெயின்டெய்னிங் த பாடி வெயிட். இப்ப எனக்கு இப்ப இது வரைக்கும் இந்த போன வருஷத்து வரைக்கும் 70 கிலோ என்னுடைய வயதுக்கும் 76 வயதுக்கும் என்னுடைய உயரம் 5 அடி 7 அங்குலத்து உயரத்துக்கும் சரியான வெயிட் வந்து 60 கிலோ. அப்ப அந்த 60 கிலோல வச்சு கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய பிளட் பிரஷரும் ஏறாது. மற்றது வந்து டயபெட்டிக் ஆக்களுக்கு வந்து கூட பிளட் பிரஷர் வந்து அநேகமாக 137-139 மேலே தான் இருக்கும். அது வழக்கமாக எல்லாருக்கும் வாழது. ஆனா நாங்கள் வெயிட்டை குறைச்சமெண்டா உங்களோட பிளட் பிரஷர் வில் கம் டவுன். அதனால உங்களோட ஹார்ட் ஆக்டிவிட்டி, ஹார்ட் பம்பிங் இஸ் பேஸ்ட் ஆன் த பல்க், பாடி பல்க். மற்றது எங்களுக்கு என்ன நடக்குன்னு சொன்னா உடம்பு கொஞ்சம் பெருத்து கொண்டு போனால், அதாவது டயபெட்டிஸ் இருந்தால் அந்த வகையான குறைபாடுல பெற தொடங்கினால் என்ன நடக்கும்னால் உங்களுடைய ஹார்ட் வந்து சரியான அளவு ரத்தத்தை பம்ப் பண்ணாம விடுமன்னு சொன்னால் உங்களோட எல்லா பக்க உடலும் எல்லா பக்கத்துக்கும் ரத்தம் போகாது. நீங்க காலை சுரண்டினீங்கன்னா உங்களுக்கு காலில் ஒரு ஃபீலிங்கும் இருக்காது. We call it diabetic neuropathy. அந்த நர்வ்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணாம விட்டுரும். அப்ப அந்த வகையான நிலப்பாடல் வரைக்கல நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு பிளட் பிரஷரை குறைச்சிங்கள் என்றால் the heart and the pumping will be normal. அதனால தான் அந்த weight குறைக்கிறது வந்து எல்லாரும் சொல்றது, அது எல்லாருக்கும் weight குறையுங்க weight குறையுங்கன்னு சொல்றது என்னத்துக்கு சொன்னால் the heart and activity வந்து to maintain it. இது மில்லட்ஸ் பத்தி சொல்லல, விளங்கல மில்லட்ஸ் பத்தி சொல்லல, சாமி வரவ பத்தி சொல்லல. எது சாமி அரிசி வர அரிசியில பெரிய சொல்ல சாமியா? சாமி அரிசி வர அரிசியில பெரிய சொல்ல ஓ நாள் அது அடுத்த முறை வரைக்கும் கலப்பன் சாம வர அரிசி திணை எல்லாம் கலப்பன்தானே. நாங்கள் அந்த நாளையில சாப்பிட்டது அதான். இப்ப நான் இப்ப கன்பர என்ன கனடால நான் ஒருக்க பேசி கொண்டிருக்க பொழுது அங்கே இருந்தவர் உரும்பராயை சேர்ந்த பழைய பீடாதிபதி எங்களை ஜப்னா யூனிவர்சிட்டி சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி டாக்டர் தேவேந்தர் ராஜா, அவர் சொன்னார் தான் அங்க சின்னனா இருக்கும் பொழுது சோறு சாப்பிட்டது குறைவண்டு சாமையும் விறகும் திணையும் தான் தனது தாய்க்கு தந்ததான். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்து பிறகுதான் தாங்கள் சோறு கூட சாப்பிட்டு அது வரைக்கும் சாப்பிட இல்லையா சின்னனு சொல்லக்கும். ஏன்னா எனக்கும் ஞாபகம் இருக்கு, நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கல குழந்தையா இருக்கும் பொழுது அல்லது ஒரு 3-4 வயசுக்கு பிறகு ஞாபகம் இருக்குது. 3 வயசு வரைக்கும் எனக்கு இருந்ததுல இன்னும் ஞாபகம் இருக்கு. எனது அம்மா வந்து திணையும் சாமையும் தான் வீட்டை சமைக்கிறது. ஓ அத நாங்க சின்ன சாப்பிட்டாங்க. இப்ப அதிகமாக நாங்க சாப்பிட்டது வந்து சரியான இந்த சோறு எல்லாம் ஒரு அளவுக்கு குறைவாகத்தான் நாங்க சாப்பிட்டது. என்ன மற்றது வந்து மரக்கறியில் தான் கூடிய அளவு. இறைச்சி என்பது வந்து அந்த என்னது காட்டு காட்டு வேறவரும் அவனாமத்த கோயில்ல வெட்டுறது அந்த இறைச்சி வந்து அது 1 வருஷத்துக்கு 2 தரம் தான். ஒரு இறைச்சி என்பது 1 வருஷத்துக்கு 2 தரம். அதுவும் அந்த எங்க சாப்பிடும் பொழுது கூட அம்மா சொல்லுவா இன்றைக்கு சாப்பிட்டா நாளைக்கும் சாப்பிடணும் என்றால் ஒவ்வாமை அல்லது அலர்ஜியதன் ரியாக்ஷன் இருக்கும்னு சொன்னால் அதுக்காக 2 நாள் சாப்பிட்டா தான் உங்களுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி இறைச்சி நாங்கள் வந்து
நாலு நாள் ஒரு வருஷத்துல சாப்பிட்டு நாங்கள் நாலு நாட்கள் மாத்திரம் 365 நாட்களில நாலு நாள் மாத்திரம் முறைச்சி மற்றபடி எவ்ரிடே மீன் மீன் தான் அதுவும் இந்த பெரிய பெரிய மீன்களை சாப்பிடுறது இல்ல சின்ன சின்ன மீன்கள் தான் சூட சுவாரேன்னு சொல்றது திரளி மீன் அதுல கூட நடுந்திரளி சல்லி திரளி என்று விரும்பாக அப்புறம் அங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் புல மீன் அந்த அல்லது பாறை மீன் என்பதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு பாறை மீன் விலை கூட்டினதுனால அது கொஞ்சம் பணக்காராக்களை தான் பாறை என்ற மாதிரி இருந்தது யாழ்ப்பாணத்துல அத பாறை வாங்கினா நாங்களோட பெரிய பெரிய ஒரு ஹை லெவல் அந்த மாதிரி அப்ப அதனால நாங்கள் எங்களுக்கு அந்த நாளுக்குல 50 சதவீதத்துக்குள்ள என்ன கிடைக்குமோ மீன் அதைத்தான் சாப்பிட்டது ஏன்னா அந்த அந்த காலத்து சம்பளங்களும் அப்படி என்ன இப்ப என்னுடைய என்னுடைய தாப்பனாருக்கு கொடுத்த சம்பளம் 350 ரூபா ஒரு மாசத்துக்கு 50ஆம் ஆண்டுகள்ல அதுக்குள்ள 10 பிள்ளைகள சாப்பாடு போடணும் என்ன 10 பிள்ளைகள அனுப்பணும் போம்படிக்கு அனுப்பணும் சென்ட்ரலுக்கு அனுப்பணும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு அந்த அது எங்கட குடும்பத்துக்கு மட்டுமல்ல எல்லா குடும்பங்களும் ஒரே நில டாக்டர் பிள்ளையும் பொருந்தால் என்ஜினியர் பிள்ளையும் பொருங்கள் நாங்களும் பொருங்கள் We never felt unhappy. அட எல்லாரும் கால்ல நடந்தோம் மண்ல நடந்தோம் மண் கால்ல பட்டது இப்ப அப்படி இல்லையே இப்ப டாக்டர் இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன் என்னண்டா பறவைகள் தான் லக்கியான பறவைகள் சொல்லலாம் இந்த உலகத்துல லக்கியா வாழ்றவர்கள் பறவைகள் ஒரு வருத்தமும் விழுந்து சாகுங்க அதுதானே கார்ல அடிப்படி செத்தாவளிய அல்லது கெட்டப்பழத்தால் அடிக்க கொண்டாலேயே பேர்ட் செத்ததுன்னு தெரியாது நாங்கள் தான் மனுஷன் தான் நாரி போய் எல்லாருக்கும் கிடக்குறான் செத்து போய் வருத்தம் கிடந்து கால் வட்டி கைவட்டி எல்லாம் கிடந்து அழுந்தி கஷ்டப்பட்டு மனுஷன் தான் எப்படிப்பட்ட நிலையில நாங்கள் இருக்கிறோம் என்ன சொன்னா எங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து நாங்கள் வி லாஸ்ட் இட் பிலோசபிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லுக் அட் திங்ஸ் என்ன கடவுள் என்று நாங்கள் சொன்னாலும் இந்த கடவுளை வந்து யார் இந்த கடவுள்னு சொல்லி பாத்தீங்கன்னா அன்றைக்கு ஒருத்தர் எழுதி கட்டிருந்தார் கடவுள் யார்ன்றதுக்கு நான் நீ தான் கடவுள் என்று நீ உள்ளுக்குள்ளே உனக்குள்ள பூந்து பார்த்து நான் யார் என்று அறிந்து கொண்டால் கடவுள் சொல்லுவார் நான் தான் உள்ளுக்கு இருக்கிறேன்னு சொல்லுவார் சொல்லி அவருக்கு சொன்ன பிறகு அவர் ஓம் ஓம் ஐயாண்டு இருந்தார் நீங்கள் அதாவது ஐ ஆல்வேஸ் யூஸ் திஸ் வேர்ட் என்விஷனிங் அதாவது யூ ஹேவ் டு லுக் இன் டு யுவர் செல்ஃப் வென் யூ லுக் இன் டு யுவர் செல்ஃப் இட் டெல்ஸ் யூ இட் வில் டெல் யூ ஹூ யூ ஆர் வாட் யூ ஆர் அண்ட் வாட் வை ஆர் யூ ஹியர் அது கேக் சொல்லும் சோ தட் இஸ் ரியலைசேஷன் இல்ல செல்ஃப் ரியலைசேஷன் வந்துட்டா யூ ஆர் காட் ஹிம்செல்ஃப் ஆனா ஒன்று நாங்கள் கும்பிடைக்கல முழங்கால் இருக்கல அல்லது ஏதாவது செய்யும் பொழுது சமய ரீதியாக எங்களுடைய உள் மனதை நாங்கள் சாந்தப்படுத்துவதற்காக வி ஆர் ட்ரைங் டு யூஸ் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆன் அவர் ஓன் ஏன்னு சொன்னா நாங்கள் கடவுளோட கதைக்கிறோன்னு சொல்லி கதைச்சாலும் எங்கட உள்மனதோட தான் கதைக்கிறோம் அதுக்கு ஒரு ஆன்சர் அவர் தரப்பு சதைக்கையும் அந்த உள்மனம் தான் திருப்பி அந்த ஆன்சரையும் தருகுது So we had the answer for all the questions. Every question has an answer within you. அதை நாங்கள் ரியலைஸ் பண்ணிட்டோம் அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வி கேன் ஆல்வேஸ் கோ அவே பட் வி கேன் லீட் அ பெட்டர் லைஃப் உண்மையில பலரும் அப்படி யோசிக்கிறே இல்லை மற்றது என்ன போதுமன்ற மனமே பொன் செய்யும் சின்ன வயசுல படிப்பிச்சவே இங்க வந்து யாருக்கும் இந்த இந்த உணர்வு இருக்கு போதாதன்ற மனமே போதாதன்ற மனமே பொன்னாக மாறும் என்று மாற வேண்டும் என்று தான் கும்பிடுறாரு
என்ன பணம் இல்லாட்டிலும் சந்தோஷம் இருந்தது எங்களுக்கு எல்லாம். இப்ப பணம் இருக்க சந்தோஷம் இல்லை. யூ கான் பை அர்வாண்டே கேட்டிருந்தாங்க, கேன் யூ பை ஹாப்பினஸ் ஓ த யூத் or your childhood with all the money? No. But you can still buy that, you know how? Being with your grandchildren. Because they are young and you grow with them again. Grandchildren, you are going to grow with them because you had to become them to understand them and they become you to understand you. So you had to grow with them. So you can have, again, you relive your, you can relive your childhood and your youth. Then you can live for a longer period. That's the way we have to look at it. அதுக்கு தான் நாங்கள் சாப்பாட்டையும் நாங்கள் வலிவா பார்த்துட்டோம்டா, மனதையும் மாதிக்கிட்ட மாதிரி நாங்கள் பதிச்சிட்டோம்டா, you can live for a longer period than what you expected. எங்களுக்கு இப்போ எங்களுக்கு ஒன்றிய ஒன்று நான் சொன்ன மாதிரி இந்த எப்பவும் நான் ஒரு சைவன் என்ற முறையில நான் யோசிக்கிறப்போ வந்து தேர் இஸ் நோ ரீபர்த், மறுபிறப்பு என்பது சைவத்தில் இல்லை. அதை சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல மெட்டம் சைக்கோசிஸ் என்று. இந்த மெட்டம் சைக்கோசிஸ் என்பது சைவத்துல ஒரே ஒரு ரிலிஜன்ல சைவத்துல தான் இருக்குது, இல்லை, அதாவது மறுபிறப்பு இல்லை. ஏன்னு சொன்னா நீங்கள் இந்த மாணிக்கவாசன் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். I have come to your house. So there's no need to come back in to the earth. கண்டு இன்று வீடுற்றேன். That itself clearly says there's no rebirth. அதனால நாங்கள் வந்து ரீபர்த் அந்த பிறவில அடுத்த பிறவில் எப்படி வரப்போறோம் என்று யோசிக்கிறதெல்லாம் மடத்தனம் என்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் மாணிக்கவாசர்ட்டி அந்த திருவாசரச குழாலத்தான் நான் கூடிய அளவு அதில் ஆய்ந்து பார்க்கறது, ஆராய்ந்து பார்க்கறது. என்னத்துக்கு இப்படி சொன்னாருன்னு சொல்லி, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். ஒரு வேண்டுகோள் ஒன்று வந்திருக்கிறது, சொல்லி விட யோசிக்கிறேன். அதாவது சதானந்த வேல் அவர்கள் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். பல பாடல்களை பாடிய எஸ்பி பாலசுப்ரமணியம் விரைவில் குணமடைந்து பழைய நிலைக்கு வர தமிழ் காரணிய சங்கம் விடாத்திருக்கிறது என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அவருக்கு மிக்க நன்றி சதானந்தவேல். ஒரு யாராவது கேள்வி இருக்கா அல்லது நிப்பாண்டுவோமா? அம்மா ஒரு க்வெஸ்சன் கேட்க சொன்னா, தமிழ் ஸ்கூலுக்காக எழும்பிட்டு போயிட்டா, நீங்களும் இஞ்சி சாப்பிட்டா பிரஷர் கூடும் என்று சொல்றாங்களா, அது சரியாண்டு கேட்க சொன்னாங்க. சொல்லுங்க, இஞ்சி சாப்பிட்டா இஞ்சியா? ஓ, இஞ்சி, ஜிஞ்சர், ஜிஞ்சர் பிளட் பிரஷர் கூடும் என்று சொல்றாங்களாம், அது உண்மையான்னு கேட்க சொன்னேன். என்ன பொறுத்த மட்டும் இஞ்சி சாப்பிடுங்கன்னா உங்களோட மெட்டபாலிக் ரேட் என்று கேள்விப்பட்டிருப்பீங்கள். ஹேமா, என்ன ஹேமா? மேகா, சாரி நான் மாறி சொல்றேன், பின்பதால வாசிக்கிறேன். ஹேமா, ஐ பிகேம் அன் அரப், அரபிக் வே ஆஃப் the metabolic rate will increase. Metabolic rate increase பண்ணும் பொழுது it will increase by 25%. Metabolic rate increases by 25% by two things. One is உங்களோட ஜிஞ்சர், மற்றது வந்து உங்களோட சில்லி மிளகாய். அதனால நாங்கள் we are recommending to lot of people, those who are obese, to increase the metabolic rate at 25% alle increase panninga unga body weight will come down. Appa da or pressure kootren nu solla illa, enna nadakkum sonna the metabolic rate koodina the blood flow will be much higher. Adhaan ipo naan paarunga mulagaya vaayila hadicha odana thalaiyila verkum, so fast it moves. இப்ப வெள்ளக்காரனுக்கு கொடுத்து பாருங்க, கடிச்ச உடனே உடம்பு முழுக்க சிவா வந்துடும். தட் இஸ் so quickly it transports all the nutrients through the blood. So fast. இப்ப அப்படி பார்க்கும் பொழுது ஆனா ஒன்றே ஒன்று, they will never increase the blood pressure.
That's what the finding is. Blood pressure ஓரளவு இன்கிரீஸ் பண்ண மாட்டது ஆனால் மெட்டபாலிக் ரேட்டை கூட்டி பாடி வெயிட்டை குறைக்கிறதுனால உங்களுக்கு ப்ரெஷர் இன்னும் குறையும். என்ன none of the chemicals found in ginger have been proven that way. இப்ப அநேகமாக எல்லா கெமிக்கல் கம்பவுண்ட்ஸும் வந்து தே டூ சம்திங் எல்ஸ். ஆனால் ஒன்று பிளட தின் பண்ணும். ஜிஞ்சர், கார்லிக், சேஃப்ரன், டர்மரிக் மூன்றும் பிளட தின் பண்ணும். கார்லிக்கும் தின் பண்ணும், வெங்காயமும் தின் பண்ணும். அப்போ ஸோ ஒன்லி திங் த பிளட் ஃப்ளோஸ். அப்போ அதனால இப்போ நான் சொல்றேன் வரேன்னு சொன்னால் அநேகமான தோஸ் ஹேவ் கோன் த்ரூ தீஸ் வாடி கால் இட் பைபாஸ் ஓ டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டென்டிங் எல்லாருக்கும் வந்து இப்போ நாங்கள் எல்லாரும் கொடுக்கறது வந்து பிளாவிக்ஸ் என்ற அல்லது ஆஸ்பிரின் மிக்ஸ் பிளாவிக்ஸ் அண்ட் ஆஸ்பிரின். அப்போ அந்த பிளட் திணிங்க அல்லது போஃப்ரி கொடுக்கறது பிளட் திணிங்க காண்டி. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் மஞ்சளும் அந்த இஞ்சியும் அந்த உள்ளியும் பாய்க்கிறதுனால இட் 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 இல் தின் ஓ த பிளட் இன் சச் அ வே தட் யூ தட்ஸ் ஹவ் அவ அந்த காலத்து பீப்புள் வந்து தே சர்வைவ்ட். இப்போ நாங்கள் டெக்னாலஜிக்கலாக போனதுனால வி ஆர் டிபெண்ட் ஆன் சோ மெனி. இப்போ இப்போ ஸ்டென்ட்டை போட்டாலும் பிளட் கிளாட்டிங் வந்து இட் மைட் ஹேப்பன். அந்த பயத்தெல்லாம் பிளவிஸாக அழிச்சு விடுறது. பட் அது வந்து அதே நேரத்தில் ஒரு சென்டை போட்டுட்டு என்ன செய்கிறோம் உடனே நாங்கள் டெக்ஸியத்தை கொடுக்குறோம் வயிற்றுக்கில். ஏன்டா அது வந்து வயிற்றில் இருக்கிற அந்த இதில் ஆசிட் ரிஃப்ளக்ஸை இல்லாமல் பண்ணும். ஏன்டா ஆசிட் ரிஃப்ளக்ஸுக்கும் ஹார்ட் பெயினுக்கும் ஹார்ட் அட்டாக்குக்கும் சேம் சிம்டம். அப்போ இதை கொடுத்து விட்டா உங்களுக்கு மற்றது வரைக்கும் தெரியும் ஹார்ட்னு தான் தெரியும். அப்போ அதுக்கு அது அதுக்கு இன்க்ரீஸிங் த அமௌண்ட் ஆஃப் மெடிசின்ஸ் என்ன அப்படி கூட்டிகிட்டு போக 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 அப்படியே விரிஞ்சு கொண்டு போகும். ஆனால் ஒன்று ஜிஞ்சர் ஆஸ் யூ ஆஸ் மீ மேகா தட் இட் வில் இட் வில் நெவர் இன்க்ரீஸ் த ப்ரெஷர் டு மை என்ன பயோகெமிக்கலி ஐ ஆம் லுக்கிங் அட் இட். பயோகெமிக்கலி வென் ஐ லுக் அட் இட் ஈச் அண்ட் எவ்ரி கம்பவுண்ட் தேர் ஆர் செவரல் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கம்பவுண்ட்ஸ் தேர் அண்ட் அவன் ஆக்டிவிட்டியை பார்க்கும் பொழுது வந்து தனித்தனியாக அப்படி செய்யாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் பாருங்க இந்த குடிநீர் குடிக்கிறோம் நாங்கள் சுக்கு மிளகு திப்பிலி. அப்போ சுக்கு போடுறேன்னு சொன்னால் அது எந்த ஒரு சுக்குன்னு பொழுது நாங்கள் சொல்றது வேர்க்கொம்பு என்று காஞ்சது. ஆனால் இந்தியன் மலையாள மொழியில் வந்து பார்க்கும் பொழுது சுக்கு வந்து வந்து பச்சை இஞ்சி சரிதானே. ஜப்பானீஸ் லாங்குவேஜ்ல கோர்ஸோ தே யூஸ் த சேம் வேர்ட் ஷோக்கியோ. அப்ப நாங்கள் அதை வந்து முக்கியமாக குடிநீர்ல பாவிக்கிறோம் எந்த ஒரு வகையான ஒரு பிரச்சனைக்கும். அதான் இந்த மூன்று மேஜர் திங் சுக்கு மிளகு திப்பிலி. அப்ப அந்த அதில் வந்து கொடுத்திருந்தால் ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு ஒரு பெரிய அறியும் அந்த காலத்தில் கொடுத்துருக்க மாட்டேன்னு என்ன. சோ தே நியூ இட் வில் நெவர் ஒன்லி திங் அஸ் ஐ செட் இட் வில் இன்க்ரீஸ் த மெட்டபாலிக் ரேட் பை 25%. அதை எடுத்தால் உங்களுக்கு ஒன்று நல்லது. மற்றது இந்த சுக்குள்ள அந்த இஞ்சியில் இருக்கிற கெமிக்கல் கம்பவுண்ட்ஸ் வந்து தி ஈஸி டைஜஷன் ஈஸி டைஜஷன். அண்ட் ஆல்சோ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமாக மரக்கறிகள் நீங்கள் சாப்பிடும் பொழுது மரக்கறிகள் எல்லாம் வந்து ஆல்கலைன் ஃபுட்ஸ். The moment you eat மரக்கறி நீங்கள் கணிச்சு பார்த்தீங்களா சிலாக்கள் வந்து திபச நாள்களில் அல்லது மரக்கறி விரதம் பிடிக்கிறனால சாப்பிட்டா சிலாக்கள் வயிற்றை பிடிக்க ஒன்னிப்பினோம். ஏன்னா வயிற்று நோவுது என்னன்னு சொன்னால் செமிக்காம பிறந்துட்டேன்னு சொன்னால் அந்த ஆல்கலைன் ஃபுட் வில் நியூட்ரலைஸ் த ஆசிட் இன் த ஸ்டமக். அப்போ நான் என்ன செய்யறோம் ஒரு இஞ்சி பச்சடி வச்சிருக்கிறோம் அங்கே. அப்போ இஞ்சி பச்சடியை போட்டோன்னா தட் வில் மேக் மோர் ஆசிட் இன் த ஸ்டமக் ஃபார் டைஜஷன். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் பீப்புள் தேசே சாப்பிட்டவர் ஒரு இஞ்சி தேத்தினை திரட்டும் டு என்ஹான்ஸ் டைஜஷன். இப்ப அந்த வகையாக நாங்கள் சி எங்கட பெற்றார் வந்து தேவ கிரேட் டாக்டர்ஸ் பயோகெமிஸ்ட் தேவ சயின்டிஸ்ட் அம்மா தே ஹேட் எவ்ரி திங் தே நியூ சோ மச். உடனடியாக என்ன செய்யணும்னு சொல்லி எமர்ஜென்சி ரூம்ல ஒர்க் பண்ற டாக்டர்ஸ் மேடத்தான் எங்கிட்ட பேசிட்டாரு தெரிந்தது என்ன அந்த வகையாக. ஸோ தே நியூ சோ மச் ஆல் பை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். மற்றது வந்து அனுபவம் இல்லை எத்தனையோ ஆயிரம் வருஷங்களாக. ஏன்றால் இஞ்சி வந்து இட் ஹாஸ் பீன் இன் இட் வாஸ் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு அந்த காலத்தில் இந்த தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கல இப்போ கேரளா.
அங்கதான் உண்டாயினது. உலகத்திலேயே முதல் முதலாக உண்டாயினது இஞ்சி அங்கதான். இஞ்சி, மிளகு, மஞ்சள் மூன்றும் தமிழனுடைய ஆதி காலம் துறக்கம். தமிழன் எப்ப தமிழன் சொல்ல தொடங்கினாலும் அந்த காலம் துறக்கம். தேவை யூசிங் திஸ் அவங்களுக்கு தெரிஞ்சது. அந்த அந்த அனுபவத்தினால நாங்கள் இப்பவும் அதை வச்சு கொண்டு சயின்டிபிக்கலி தான் நாங்கள் ப்ரூவ் பண்றோம். அந்த இருக்கு, இந்த இருக்கு, இது செய்யுது, அது செய்யுதுன்னு சொல்லி வந்தவையாக நாங்கள் இப்ப பார்க்கும் பொழுது நாங்கள் பழையபடி இந்த சித்த வைத்தியத்துக்குள்ள நாங்கள் திரும்பி போறது உகந்தது என்று நான் சொல்லுவேன் எப்போ. ஆனா ஏன் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அடுத்த முறை நான் பேசும் பொழுது இந்த இதை பற்றி தான் கூடிய அளவு பேசிக்கொண்டு போவேன். அதாவது உணவின் குரல் என்ற அந்த அர்த்தத்துல நான் பேசிக்கொண்டு போவேன். அதுல வந்து என்னன்னு சொன்னா, எங்களுடைய உணவு யாழ்ப்பாணத்து சமையல் என்ன பிள்ளையா எடுக்கக்கூடாது, மட்டக்கள் யாரும் வந்திருந்தா சொல்லக்கூடாது இவன் மன்ன யாழ்ப்பாணம் மட்டக்கள் ஒன்று கேட்கிறான் இல்ல, யாழ்ப்பாணத்து சமையல் தான் எனக்கு தெரியும். அதனால அந்த யாழ்ப்பாணத்து சமையல் வந்து சித்த மருத்துவத்தின் படி பூர்ணமாக்கப்பட்ட உணவு தயாரிக்கும் முறை. நான் எனது புத்தகத்தில் அப்படிதான் எழுதுறேன், த மோஸ்ட் மெடிக்கலி பெர்ஃபெக்டட் ஜப்னா குவிசீன், மெடிக்கலி பெர்ஃபெக்டட் ஜப்னா குவிசீன் தான் நான் எழுதுறேன். ஏன் சொன்னா எனக்கு அது தெரியும், அது உண்மையாகத்தான் இருக்கிறது. என்றால் நீங்கள் இந்த எந்த ஒரு சமையலுக்குள்ள நீங்கள் இந்த 6500 மொழி பேசுகிறவங்கள் 6500 விதமான சமையல் முறை வச்சிருப்பாங்கள். அந்த எல்லா இனக்குழுமத்துக்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே போடப்படும் அந்த உணவு சுவையூட்டிகள் என்று தான் சொல்ல வேண்டும். என்ன சொன்னால் சுவையை ஊட்டுவதும் மற்றது உடலிருந்த செமிபாடை கூட்டுவதற்காகவும் நாங்கள் போடுறது வந்து. அப்ப இந்த வாசனை திரவியங்கள் என்று சில ஆக்கள் சொல்றவையில் அந்த சொல்லுகளை. ஆனா வாசனை திரவியன்றே சந்தனமையும் இருக்குது, வாசனை திரவியும் நாங்கள் அதுக்கு சாப்பாடுக்க போடுறே இல்லை. அப்ப அதனால உணவு அத சுவை ஊட்டின்னு தான் நாங்க சொல்ல வேணும். இந்த பார்மகாலஜிக்கலி தே டூ சம் ஒர்க். அப்ப நாங்கள் பார்க்கிற எங்கட சமையல் முறைகளை தான் நாங்கள் கூடிய அளவு சமையலோட மருந்துகளை தான் போட்டாங்க. நீங்கள் எங்க பார்த்தாலும் நீங்கள் எண்ணெய தாலி கேக்கல கூட எண்ணெய்க்குல முதல் எண்ணத்தை போட்டு எண்ணெயை முதல் சட்டிக்காக விட்டுட்டு அதுவும் மண்சட்டி, மண்சட்டியில உங்களோட சிலிக்கா இருக்குது, அந்த சிலிக்கா உடம்புக்கு தேவை, ஆர்த்ரைட்டிஸ் வராது. அதுக்குள்ள பிறகு எண்ணெயை போட்டு கொதிக்க வச்சுட்டு நீங்கள் உடனே நீங்கள் கொஞ்சம் கடுகு போடுறீங்க, கடுகு போடு வெடிக்க விடுறோம். ஏன்னா கடுகுலேயே இருக்கிற அந்த நச்சு பொருட்களை வந்து உள்ளுக்க போனா உடம்புக்குள்ள உங்களுக்கு அயோடின் ப்ராப்ளம் வரும், தைராய்டு ப்ராப்ளம் வந்துடும். அப்ப அதை நாங்கள் வெடிக்க விட்டு அந்த அந்த கேஸை எடுத்துடுறோம், மஸ்டர்ட் கேஸ். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து என்ன செய்யறோம், அதுக்கு பிறகு வெங்காயத்தை அல்லது பெருஞ்சீரகத்தை போடுறோம், மிளகாயை போட்டு அந்த சூட்டோட கொஞ்சம் வறுத்து போட்டு பிறகுதான் வெங்காயத்தை போட்டு தாளிச்சு தாளிக்கையும் வந்து என்ன செய்யறோம், அந்த வெங்காயத்துல இருக்கிற கெமிக்கல்ஸ் சுகர்ஸ் அண்ட் த அமைனோ ஆசிட்ஸ் தே வில் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் வைட்டமின் இ டைப் ஆஃப் கம்பவுண்ட். அப்ப பாருங்க வைட்டமின் இ டைப் ஆஃப் கம்பவுண்டை நாங்கள் உண்டாக்குறோம் தாளிக்கிறதுனால. பட் வை வைட்டமின் இஸ் அ ஆன்டி ஆக்சிடென்ட். பாருங்க எங்க எங்கெல்லாம் போற முடியும். அதான் நான் இப்ப நான் அடுத்த முறை இனி போக போக பை த டைம் தட் ஐ ஃபினிஷ் ஆல் தீஸ் ஸ்டாக்ஸ் நான் இப்போ ரெண்டு மாசம் ஒரு மாசத்துக்கு ரெண்டு செய்ய ஆசைப்படுறேன் அப்படின்னா எனக்கு ஐ கேன் ஃபினிஷ் அலாட் என்றால் நீங்கள் பை த பை ஒன் இயர் யூ வில் பி ஆல் சயின்டிஸ்ட். இடையில் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும் டாக்டர், இன்று ஒரு புது அங்கத்தவர் வந்திருக்கிறார், அவரை நான் தவற விட்டு விட்டேன். மிஸ்ஸிஸ் தவமணி கையில் கையை தூங்க நின்றால் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி. மிஸ்ஸிஸ் தவமணி போயிட்டாங்க, மிக்க நன்றி சேர்ந்ததுக்கு. If I can give a talk on every fortnight and that, I can finish a lot of things within... நீங்க வாங்க ஐயா, நீங்க வாங்க, நீங்க வேணுமங்களுக்கு. ஓ என்ன இப்ப இப்ப I can make you all scientists. கணேசநாதன் மிக்க நன்றி வந்ததுக்கு. எனக்கு
காத்தோடியோ காத்தோடியங்காய் காத்தோடிக்காயோ 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 கபாரிஷோ கபாரிஷோ அது வந்து அநேகமாக இட் எக்ஸ்பெல்ஸ் கேஸ்ன்றதுக்காண்டி இது காற்று ஓட்டி அதாவது உடலை விட்டு காற்றை எடுக்கும் காற்றோட்டி என்ற பேர் அது வந்து நாங்கள் என்ன வீட்டிங்க இந்த உங்களுக்கு இந்த கேப்பர்ஸ் விற்கிறாங்க நீங்க தெரியும் உங்களுக்கு கேப்பர்ஸ் நீங்கள் எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கும் போய் கேப்பர்ஸ் கேட்டால் தருவாங்க இப்ப அநேகமான இந்த எங்கட வெள்ளக்கார சமையலுக்கு இல்ல இந்த கேப்பர்ஸ் பழக்கமா போடுறது இட்டாலியன்ஸ் போடுவாங்க கிரீக்ஸ் மற்றது ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாம் கேப்பர்ஸ் கிளம்பு போய் நான் புரிந்து வரணும் காத்தாண்டி ஏதோ சொல்றோம் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க ஆண்டி கேக்குது இல்ல அன்மியூட் பண்ணுங்க இதா இருக்கு என்ன ஸ்பெல் பண்ற நீங்க அண்ணே C A P E R S C A P E R S C A P E R S ஒரு காய் உண்டா ஒரு காய் ஸ்டார் மாதிரியா இது ஒரு காய் இது காய் காய் உண்டு அது கிரீன் கலர் காய் இந்த காடு எங்க இருக்கு மார்க்கெட்ல இருக்குது எங்க விக்டோரியா மார்க்கெட்ல இருக்குது நிறைய காயா அந்த மரங்களாம் என்ன அது இந்த இதுவும் நீங்கள் காரை என்று கேள்விப்படுவீங்கள காரைக்காய் ஒரே ஃபேமிலி காரை காரை பற்றை என்று சொல்லுவாங்க காரை பழம் என்று சொல்ற சாப்பிடுறாங்க அந்த காரை பழமும் இந்த கேப்பர்ஸ் எல்லாம் ஒரு ஃபேமிலி என்னதுக்கு நல்லது அது பார்க்கணும் நாங்க என்னதுக்கு நல்லதுன்னு பார்க்கணும் கேப்பர் விளங்கமாக இட் ரிமூவ்ஸ் விண்ட் win from the stomach oh bye one solli bye bagatra capers bye the phone ke nalladu maravalli kilangu saapida inji saapida kranu solli da adu unmaya kilangu illa maravalli kilangu saapida inji saapida kudanu solli da adu unmaya na und sollavanum na neethu than neethu mudha elidhi vechan naan மரவள்ளி சமைக்க நீங்கள் வந்து சமைக்கிற விதத்தை பொறுத்தது என்னன்னு சொன்னா நீங்கள் மூடி விட்டீங்கள் என்றால் மரவள்ளி கிழங்குல சயனைடு இருக்குது அந்த சயனைடை நீங்கள் எப்படி டேஸ்ட் பண்ணி பாக்குறேன்னு சொன்னா உங்க வீட்டுல ஆப்பிள் இருக்கும் எல்லாரு வீட்லயும் ஆப்பிள் இருக்குதோ இப்ப அந்த ஆப்பிள் இருந்தால் அதுல இந்த பட்டி போட்டு அதுல இருக்கிற இந்த விதை இருக்குல்ல அது இருக்கிறது நல்ல ஒரு கடி ஒன்று கடியுங்கோ மரவள்ளி கிழங்குல இருக்கிற சயனைடு தான் அங்க ஆப்பிள் விதையிலயும் இருக்கு அந்த ஆப்பிள் விதையை கடிச்சோன்னு உங்களுக்கு ஒரு சாதி மனம் ஒன்று வரும் அல்லது ஒரு டேஸ்ட் ஒன்று வரும் பாயில அதுதான் சயனைடு டேஸ்ட் சரியா அப்ப அந்த சயனைடு வந்து இப்ப பிரெஞ்சு பீப்புள் வந்து சொல்றேன்னு சொன்னால் ஆப்பிள் சாப்பிட்டா இஞ்சி சாப்பிடக்கூடாண்டு ஏன்னு சொன்னா அவங்களை பார்த்தால் ஆனா அவங்க நினைக்கிறது என்னன்னு சொன்னா மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டா இஞ்சி சாப்பிடக்கூடாது நாங்கள் சொல்ல வேண்டி வந்ததுக்கு காரணம் என்றா பிரெஞ்சு காரன் ஆப்பிள் சாப்பிட்டா இஞ்சி ஜிஞ்சர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது காரணம் என்னன்னு சொன்னால் இந்த சயனைட் இப்ப சிலாக்களுக்கு என்னோட ஒர்க் பண்ணவர் ஒருத்தர் லேண்ட் டேக்ஸ்ல ஒருத்தர் ஒர்க் பண்ணவர் அவர் ஒரு நாள் வரையில ஆபீஸுக்கு ஒரு கிழமைக்கு பிறகு வந்தார் என்னன்னு கேட்டால் ஆப்பிள் சை சீடை சாப்பிட்டதுனால ஹி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட் நஞ்சுன்னு சொல்லி அவருக்கு அந்த ஒரு சீட் நஞ்சு போதுமா இருந்தது அவரை விழுத்துறது Oh my god.
ஆனால் அந்த சயனைடு மரவள்ளி கிழங்கு தோல்ல நிறைய இருக்குது. அப்ப நீங்க அத வந்து தோலுக்குள்ளேயும் இருக்கும் உள்ளுக்குள்ளேயும் இருக்கும் கிழங்குக்குள்ள, அதான் சொல்றது தோல்ல வடிவா உரிக்க வேணும். மற்றது மூன்று தரம் தண்ணி ஓடுகிற தண்ணியில மரவள்ளி கிழங்க கழுவ வேணும். ஊற வச்சு கழுவி போட்டு தண்ணியை வடிக்கிறது நல்லது. அப்புறம் அவிக்கைக்குள்ள வந்து தண்ணியை அதை மூடக்கூடாது. ஏனென்றால் இந்த சயனைடு வந்து ஆவியாகி அது திரும்பவும் அந்த மூடியில பட்டு அது கண்டென்ஸ் பண்ணி திரும்பவும் சயனைடாக அந்த சாப்பாடுக்கு போனால் நீங்க சாப்பிடும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால் நீங்க சயனைடத்தான் சாப்பிட்றீங்க. ஆனால் சயனைடின் முதலாவது தாக்கம் உங்களோட வயிற்றிலேயே தாக்கம் என்னன்னு சொன்னா ஒரு நோ உண்டாகும். வயிற்றிலே முதல் நோவைத்தான் ஒரு உண்டாக்கும் சயனைடு. எங்கேயும் எந்த சயனைடு இருந்தாலும் இப்ப ஆளுக்கும் பிடிகள் கட்டி கொண்டு தெரிஞ்சாங்களே காலத்துல அந்த குப்பி அழிச்சோடனே முதல் அவனுக்கு வயிற்றுல ஒரு நோ வந்து அதுக்கு அடுத்தது வந்து ஹி வில் ஹேவ் அ டயரியா, வெரி சிவியர் டயரியா வரும். இப்ப அதனாலதான் இப்ப அநேகமாக நாங்கள் மரவள்ளி கிழங்குல இந்த நஞ்சு ஊறி இருந்திருந்தால் சமைக்கும் பொழுது நஞ்சு உள்ளுக்க போயிருந்திருந்தால் வயிற்றிலே முதல் ஒரு நோ உண்டாகி மற்றது வந்து டயரியா உண்டாயினோடனே என்ன சொல்றோம், இதுக்கு நாங்களோட இஞ்சி தேத்தனிய குடிச்சோம்டா வயிற்றுல குளப்படி மாறிடும்னு சொல்லி குடிச்சது அது குருவி இருக்க பனம்பழம் விழுந்த கதையா மாறிட்டுது. சொல்லுவாங்களே காகம் இருக்க பனம்பழம் விழுகிறன்று, அது மாதிரி நஞ்சு சைனைடால நாங்கள் வருத்தப்படைக்கல இஞ்சியில வந்து பழி விழுந்தது. அதே வழியாத்த நீங்க பாத்தீங்கன்னா அப்பிள் அங்க சைனைடு இருக்குது, அப்பிள் சைனைடு வில் கில் த பேஷண்ட். ஆனா அதே நேரத்துல அதுக்கு உத்தரமாக அதுக்கு வைத்தியத்துக்காக இஞ்சிய குடிச்சதுனால வருவதாத்தான் நான் பாக்குறேன். ஏன்னு சொன்னால் நான் எங்கட வீட்டுல இங்க எல்லாரும் மரவள்ளி கிழங்கு சமைக்க இறைச்சி சமைக்கிறீங்களோ நண்டு சாப்பிடுறாங்க நண்டு சாப்பிடுங்க, நண்டுக்கு என்ன போடுறீங்கள் அதுக்கு பேர் பிரசிக் ஆசிட், சயனைடுக்கு பேர் பிரசிக் ஆசிட். அப்ப நண்டுகளை நாங்கள் போட்டோம்னா நண்டு கோதுக்கு இருக்கிறது இந்த சயனைடு வரும் பொழுது அந்த குழம்புக்கையும் வருகுது. ஆனா நாங்கள் இஞ்சியை போட்டு சமைக்கிறோம். அப்ப அது நண்டு சாப்பிடிக்க உண்டும் வரையில ஆக மரவள்ளி கிழங்கை சாப்பிட்டாதான் பெற முடியும். அதான் அதாவது நீங்கள் மரவள்ளி கிழங்கை கூடாமல் அவிக்க வேணும். மற்றது உங்களுக்கு தெரியுமோ அரிசி தவிட்டுலயும் இருக்கு அந்த சயனைடு, எல்லா மரக்கரைக்கையும் இருக்குது. உங்களோட கீரை இருக்குல்ல அந்த உங்களோட முளைக்கீரை அதுக்கு பயங்கரமா இருக்கு. முளைக்கீரைக்கே இருக்குது நிறைய. அதுக்குத்தான் எலும்பிச்சம் பழம் போட சொன்னீங்க. இல்ல இல்ல நாங்கள் அது நைட்ரைட்டி தான் எலுமிச்சம் பழம் போட சொன்னது. ஆனா சயனைட் வந்து அதுக்கு இப்ப நாங்க என்ன சொல்றேன்னு சொன்னா இந்த சயனைட வந்து மரத்துல இருக்கிற சயனைடு நாங்க சயனைடு சொல்ல விருப்பம் இல்லை. ஆக்கள் பயந்து போவாங்கன்றது காண்டி நாங்கள் அதை வைட்டமின் பி என்று சொல்றோம். வைட்டமின் பி 17 இப்ப வைட்டமின் பி 1 பி 2 பி 3 மாதிரி அங்க 17வது நம்பர் கொடுத்துருக்கோம் சயனைடுக்கு.
அது என்ன செய்யுதுன்னு சொன்னா தவிட்டுல இருக்குது, உங்களுடைய எல்லா மரக்கறியிலையும் இருக்குது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அளவுல. என்ன செய்யும்னு சொன்னால், நீங்க சாப்பிடும் பொழுது உங்களோட உடம்புல உண்டாகிற புற்றுநோய் கலங்கள், அதாவது கேன்சர் செல்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு கொள்ளும். அதான் மரக்கறி சாப்பிட்டவனுக்கு கேன்சர் வரக்கூடாது முறையின்படி. மரவள்ளி சாப்பிட்டாலும் தவிர்க்கும், எல்லா மரக்கறியும் கேன்சரை தவிர்க்கும். மரக்கறிகள், மரக்கறிகள் எல்லாத்துலயும் சயனைட் இருக்குது, அது வந்து முக்கியமாக உங்களோட கேன்சர் செல்ஸை அழித்தொழிக்கும். இறைச்சி சாப்பிடுறதுனாலே கேன்சர் கூட என்று விஞ்ஞானம் சொல்லுது. இப்ப சீனி சாப்பிடுறதுனாலையும் கேன்சர் கூட என்று விஞ்ஞானம் சொல்லுது. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, we had to go back to our original மரக்கறிகள் சாப்பிட போகணும். மனது அந்த மரக்கறிக்கு இப்ப இங்க மருந்தடிச்சு கொண்டு வராங்க, அதனாலதான் உங்களுக்கு கேன்சர் வருது. அதை ஒரு தரம் சொல்லுவார் இல்ல, இங்கத்தையார் ஒரு தருக்கும் துணிவு இல்லை சொல்றதுக்கு. இந்த மரக்கறிக்குள்ள மருந்தடிச்சு இருக்கிறான், அந்த மருந்தாலதான் உங்களுக்கு இவ்வளவு கேன்சரும் வருதுன்னு சொல்றதுக்கு துணிவு இல்லாத டாக்டர் தன் மாதிரிதான் நீங்க இருக்கணும். எங்கட பிள்ளையில அதுதான் செய்யணும், படிக்க போட்டு பிள்ளை பயத்துல ஏன்னா ஒரு தரம் வந்து அநேகமாக விநாகிரி எல்லாம் வந்து அமிலம், விநாகிரி அசிட். ஆனால் ஆப்பிள் சைடர் வினிகர் மட்டும் அது அல்கலை மாதிரி, அது அல்கலைஸ் பண்ணும், உடம்ப அல்கலைஸ் பண்ணும். அதாவது அமிலத்தன்மையை மாற்றி உடம்புல இருக்கிற காரத்தன்மையை உண்டாக்கக்கூடியது ஆப்பிள் சைடர் வினிகர் மட்டுமே. டொமேட்டோ ஜூஸ்ல போடலாம், லெமன் ஜூஸ்ல போடலாம், ஆனா சிப் பண்ணுங்க வெள்ள மெல்ல, வெள்ள மெல்ல சிப் பண்ணுங்க. பாம்பு நஞ்சு நீலம் அல்லது சிவபெருமானுக்கு நீலகண்டன் நஞ்ச குடிச்சதுனால நீலகண்டன் அங்க பேர் வச்சதுனால பாம்பின் நஞ்சும் நீலமாக மாறும். அது வந்து டீஆக்சிஜனேட்டடா வருவதனாலதான் அங்க உடம்புல எங்களுக்கு நீளமா வருது, ஆக்சிஜன் இல்லாம பண்ணி. ஆனால் இங்க வந்து இது வந்து பிக்மெண்டேஷன், அதாவது நீங்க இந்த மஞ்சள் அல்லது இந்த வெங்காயத்தை அரைச்சிருக்கா ஃப்ரிட்ஜுக்கு வச்சு பாருங்க, மஞ்சள் நீளமா வரும். உள்ளிய அரைச்சு போட்டு வச்சு பாருங்க, நீளமா வரும். அல்லது உள்ளிய உரிச்சு போட்டு அது ஒரு வினிகருக்கு போட்டு பாருங்க, நீளமா வரும். அந்த நீலன்றதுக்கும் உங்களோட இது இருக்கெல்லாம் பிங்க் கேபேஜ் விற்கிறாங்க, ரெட் கேபேஜ், அதுக்கும் தொடர்பு இருக்கு, அதே வகையானது. அதனால பிரச்சனை இல்லை. ஆனா நாங்கள் நீல மனுஷனா நஞ்சு யோசிச்சிட்டோம். அதோட அந்த மரவள்ளி கிழங்குக்கும் அப்போ வந்து அதுல நஞ்சு இருக்கின்றது அந்த 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 பயத்துல எங்களுக்கு எல்லாம் மிரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேண்டு. நீங்க சொன்னோ அந்த சீட்ஸ கலெக்ட் பண்ணி பவுடர் ஆகி இந்தியாவில ஒரு மர்டர் நடந்தா பேப்பர்ல வந்தது. ஓ, அது அநேகமாக சிலாக்கள் என்ன செய்யறேன்னு சொன்னா அந்த சயனைட் வந்து உடம்புக்கு நல்லதுன்றதுக்காண்டி வறுத்து பொடி சாப்பிடுறவே இல்லை அந்த சீட்ஸ. அது அளவுக்கு மிஞ்சி கூட போனா நஞ்சு ஆளை அடிச்சு விட்டுரும். ஆனா இப்ப நான்லாம் வந்து வழக்கமாக ஆப்பிள் சாப்பிடிக்க சப்பி சாப்பிட்டுருவேன். இது ஏன்னு சொன்னா எனக்கு தேவை, அது உடம்புக்குள்ள என்ன கேன்சர் வராம பாக்குறதுக்காண்டி. ஆனா அதே நேரத்தில் சிலாக்களுக்கு அது நஞ்சு. One man's food is another man's poison. ஒரு ரெண்டு ரெண்டு சீட் சாப்பிடலாம் தானே? ஓ, நோ ப்ராப்ளம். என்ன பங்கல தவுட்ல இருக்குது, மரக்கறிக்கே இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. நீங்கள் எடுத்து நீங்கள் பிளான்ட் சயனைடு என்று போடுங்க இன்டர்நெட்ல, பிளான்ட் சயனைடு இன் வெஜிடபிள்ஸ் என்று போடுங்க, உலகம் முழுக்க காட்டும், எல்லா வெஜிடபிளுக்கையும் காட்டும். பிளான்ட் சயனைடு இன்
வெஜிடபிள்ஸ் என்று போட்டீங்கன்னா உலகம் முழுக்க காட்டும் என்னென்ன மரக்கறிக்கல எவ்வளவு இருக்குன்னு காட்டும். ஆனா அது இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சாப்பிடக்கல ஒரு அளவு உங்களுக்கு தாக்காது. ஒரு குறிப்பிட்ட அளவு கூடிய அளவு சாப்பிட்டா தான் எங்களுக்கு அப்படி தாக்கும் இல்லை. அப்ப பிளான்ட் சயனைட் வந்து இட் இஸ் அது அதற்கு அப்போது நல்லதும் கெட்டதும் இருக்குது. ஒன்று வந்து கேன்சர் போன்ற நோய்களை வராவிடா பார்க்கறதுக்கு அந்த எவல்யூஷனரி ப்ரோசஸா அல்லது கடவுள் என்ற ஒரு படைச்சாரான்னு தெரியாது எனக்கு. ஆனா அப்படி படைச்சிருந்தா படைப்பாளையே வந்து வடிவாத்தான் படைச்சிருக்கலாம். ஏன்னு சொன்னா அந்த அரிசியை பற்றி பேசும் பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது அவர்கள் சொன்னாராம், தனக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது எல்லா தானியங்களுக்குள்ளேயும் நாம் நல்லதும் கெட்டதும் வைத்திருக்கின்றேன் என்று சொன்னவராம். நல்லதும் கெட்டதும் வைத்திருக்கின்றேன், அரிசி தவிர்ந்தது அதுல இருந்து தவிர்க்கப்பட்டதுன்னு சொன்னாராம். ஏன் அவளத்துக்கு ஆறாம் நூற்றாண்டிலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுன்னு சொன்னால் அரிசி உங்களுக்கு முக்கியமானதுன்னு சொல்லியிருக்கிறார். எல்லாம் கோதுமை உடலுக்கு கூடாது, குளூட்டன் என்றும் ஒரு வகையான புரதம் அங்கே இருப்பதனாலே பல வகையான நோய்கள் அதனால உண்டாகின்றது. அதனாலே நான் பார்க்கும் பொழுது சரித்திரத்தை பார்க்கும் பொழுது கோதுமை உணவு துரியோதனனுக்கு உதயலாதன் என்ற சேர மன்னன் சோறு படைத்தான், சோறு கொடுத்தான் எழுதப்பட்டிருக்கின்றது. கோதுமை உணவு துரியோதனனுக்கு உதயன் சோர்களா சேரலாதன் சோறு படைத்தான். அதுல என்ன விளங்குது? கோதுமைய அவர்கள் தமிழ்நாட்டிலே மக்கள் சாப்பிடவில்லை. ஏன்? அதுல இருக்கிற நஞ்சு பொருள் உடலுக்கு கூடாது என்பதை அறிந்து கொண்டதுனாலே சாப்பிடவில்லை. ஆனா இப்ப என்னது நடக்குது? எங்களுக்கு இது வட இந்தியர்கள் கொண்டு எங்களுக்குள்ள திணிச்சதுனாலே அந்த கோதுமையை நாங்கள் சாப்பிட போனதுனாலே இப்ப இங்க இருக்கிற பலரும் வந்து எங்களுக்கு குளூட்டன் ஃப்ரீ தாங்கோ என்று கேட்டுக்கொண்டு திரிக்கணும். ஏண்டா வயிற்றுல அலர்ச்சி, சீலியக்கன்னு சொல்லுகிறோம் அந்த டிசீஸ் அதுல என்னது, அந்த அந்த உறிஞ்சும் முளைகளை எல்லாத்தையும் அழிச்சு போடும். கோதுமையில இருக்கிற அந்த ரசாயனம் வந்து குடலிலே உணவை உறிஞ்சும் முளைகளை அது சொல்றது விலைன்னு சொல்லுகின்றோம் தமிழ்ல ஆங்கிலத்துல, அது தி வில் டிஸ்ட்ராய் த என்டையர் லாட் ஆஃப் விலை. அதனாலே நடக்கும் இரத்தப்போக்கு உண்டாகும், வயிற்றுப்போக்கு உண்டாகும், இரத்தத்துடன் இரத்தமும் மலத்துடன் சேர்ந்து போகும். செமிக்க முடியாத நிலை, உணவு உண்ண முடியாத நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகின்றோம். அதனாலதான் அநேகமாக இப்ப குளூட்டன் ஃப்ரீ பிரெட், குளூட்டன் ஃப்ரீ பிஸ்கட் என்று எல்லாம் விற்க தொடங்கியிருக்கிறார்கள். அதிலும் பார்க்க நீங்கள் கோதுமையே துப்புரவாக விட்டு தள்ளிட்டால் பிரச்சனை இல்லை, அரிசிக்கு போங்கோ திருப்பி. இப்ப நாங்கள் நல்ல வேலை யாழ்ப்பாணத்திலிருந்து வளர்ந்த ஆக்கள் அவ்வளவு பேரும் இந்த மொட்டைக்கரப்பன் என்று கண்டுகொண்டதுனால இப்போவும் இங்க வந்து கைக்குத்து அரிசி என்று தான் நாங்கள் வாங்கி கொண்டு ஓடுறோம். இல்லாத கைக்குத்தரிசி அதான் சொன்னார் மொட்டைக்கரப்பன் எங்களுக்கு இவ்வளவு காலமாக எங்களோட ஒன்றி வாழ்ந்த மொட்டைக்கரப்பன் சொல்லும் பொழுது அது ஒரு வைல்ட் ரைஸ், அதாவது கல்ச்சர்ட் ரைஸ் அல்ல, அது வைல்ட் ரைஸ், அதாவது ஆதி சுழக்கம் உண்டான ஒரு தன்பாட்டுக்கு இருந்த ஒரு 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 முக்கியமான ஒரு அரிசி தானியம் வைல்ட் ரைஸ். இப்ப அதை இப்ப என்ன சொல்லினோம், டிவியில காட்டினோம் வைல்ட் ரைஸ் சாப்பிடுங்க, வைல்ட் ரைஸ் சாப்பிடுங்க டிவிலையும் காட்டினோம். அப்ப அந்த வகையாக நாங்கள் இந்த பழைய காலத்துக்கு திரும்பவும் நாங்கள் போகணும். அப்ப அந்த பழைய உணவுகளை தான் இப்ப இங்கிலீஷ்ல வந்து பெலியோ ஃபுட்னு சொல்லினோம். பெலியோன்றது பழையது தமிழ் சொல்லுகையும் திரும்பவும் அங்கே ஒரு தமிழ் சொல் பழைய பெலியோன்று ஆங்கிலத்துல வந்திருக்குது பெலியோ ஃபுட்ஸ், பழைய சாப்பாடு, பழைய காலத்து சாப்பாடு. நாங்கள் அதுக்கு தான் போகணும். எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்யணும்ன்றா அவளுக்கு அதை சொல்லி காட்டி கொடுக்கணும், அவளுக்கு அதை தான் கொடுத்து பழக்கவனும். பேர பிள்ளைகளுக்கு ஈஸி எங்களுக்கு, ஏன்னா அதுகள் வாய்க்கில் கொடுத்தா எல்லாத்தையும் குருவி குஞ்சு மாதிரி எல்லாத்தையும் வாய ஆவன்ற வாங்கி விழுங்கிடும். கொஞ்ச காலம் பழக்க விட்டோம்டா அதுகள் அப்படியே வளர்ந்துருங்கள். அப்போ அப்படி பழக்காம விட்டோம்டா எங்களுடைய சந்ததி அப்படியே ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு அம்போ என்று போக வேண்டியதான் இருக்கும். இப்பவே எங்களுக்கு ஐடென்டிட்டி எங்களுக்கு இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றது, தமிழன் என்ற அத்தாட்சி எங்களுக்கு இல்லாமல் போய் கொண்டிருக்குது பல வகையான காரணங்கள். இப்போ அது எங்களுக்கு மறையக்கூடாது. அதெல்லாம் இங்கே பாருங்க, இந்த இங்கே ஆதிபாசிகள் இருக்கிறாங்களே அபோரிஜினிஸ்,
77,000 வருடங்களாக இன்னும் மாறையில் அவங்கள் இப்ப மாற்றம் அடைஞ்சிருந்ததுனால எவ்வளவு அழிவுகள் அவங்களுக்கு என்ன பாருங்க. ஆனா நாங்கள் என்ன மாதிரி ஒரு கொஞ்ச காலத்துக்கு வந்து மூன்று விஷயத்துக்கு இங்க மாறிடுறோம் என்ன எல்லாத்தையும் விட்டு கொடுத்ததுனாலே மற்றது எங்களுக்கு இந்த வயது போனவர்கள் முதியோர்களுக்கு வந்து வருத்தங்கள் வாடுறது காரணம் வந்து பிள்ளைகளுடைய ஆதிக்கத்தினால பிள்ளைகள் அது ஒன்றையும் அவர்கள் இந்த அந்த வகையாக சாப்பிட விடுவதில்லை என்ன அது கூடாது இது கூடாதுன்னு தங்களுக்கு விருப்பம் இல்லாதெல்லாம் கூடாதுன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தையை பாதிக்கிறதுனால நாங்கள் சாப்பிட்றோம் இல்லை வடிவாக ரெண்டு மனத்தையால உங்களோட உரை நல்லா இருந்தது பிரயோஜனம் நன்றி 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 நாகேஸ்வரி ஆண்டி ஒரு பாட்டு தேவாரம் ஏதாவது திருப்போல பாடி நாங்க பிரார்த்தனை செய்துட்டு முடிக்கலாம் என்ன முதியோர் கூட்டத்தின் சார்பாக பெனவலன்ட் சொசைட்டி சார்பாக நாங்கள் எல்லோரும் ஒரு நிமிடம் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை நினைத்து ஒரு திருவாரம் பாடுவோம் ஓகே நான் பாடுவோம் தடி பொருந்த கை தோல கற்றுனை பூட்டியோ கடலினுள் பாச்சினம் கற்றுனை பூட்டியோர் கடலினுள் பாச்சினம் நற்றுனையாவது வணக்கம். இன்றைய கூட்டத்தில் கலந்து எங்கள் எல்லோரையும் சிறப்பித்ததற்கு முதற்கண் நித்தி அன்னைக்கு நாங்கள் எல்லோரது மனமார்ந்த நன்றி. எங்களுடைய முதியோர்கள் இன்னும் 26 பேர் இருக்கிறோம். பசி அதுகளை பொருட்படுத்தாமல் இன்னும் இன்ட்ரெஸ்டா கேட்டுக்கொண்டு போய்கொண்டிருக்கோம். எல்லாரும் சந்தோஷமா கேட்டுக்கொண்டிருக்கோம். ஆனா நாங்கள் இடையில குறுக்க வந்துட்டோம் என்றால் 2 மணிக்கு மேலே ஆகிவிட்டது. ஆனால் நாங்கள் தொடர்வோம். இதே இது நித்தியான அடுத்த மாத கூட்டம் எங்களுக்கு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வருகிறது சனிக்கிழமை. அதுல டயபெட்டிக்கை பத்தி மிச்சம் தொடருவார். இன்னும் இன்று வருகை தந்து சிறப்பித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் கழகத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த மாதம் 10ஆம் தேதி 10:30 மணிக்கு சந்திப்போம். நன்றி. வணக்கம். நன்றி.